பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1-7 வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவார். நம்ம 16 வாசித்திருக்கிறோம். அந்த 16 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1-16 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதே போல ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே எருசலேம் நகரத்தின் வீதியின் வழியாக பவனி போனதை நம்ம காண்கிறோம். இந்த சம்பவத்தை எல்லா சுவிசேஷர்களும் எழுதியிருக்கிறாங்க. லூக்கா 21 உள்ளந்து 16 வரைக்கும் மத்தேயு அதை குறித்து ரொம்ப விவரமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். மார்க்கும் அதை குறித்து எழுதியிருக்கிறார். மார்க்கு 11 உள்ளந்து 11 வாசிக்கும் பொழுதும் இயேசு கிருஷ்ணனுடைய பவனியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:28-48 லூக்கா ரொம்ப டீட்டெயிலாக அதை குறித்து எழுதியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12:12-19 வாசிக்கும் பொழுது அங்கேயும் இந்த சம்பவமானது எழுதப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷர்களும் இந்த இயேசு கிறிஸ்து பவனி போனதை இங்கே எழுதும் பொழுது அது என்ன அர்த்தம் என்றால் முக்கியமானதுன்னு அர்த்தம். லாசர் உயிரோடு எழும்பினது யோவான் மட்டும்தான் எழுதியிருக்கிறார். 5/2 ஆசீர்வித்தது எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. அதே போல இந்த இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தின் வீதியிலே பவனி போனதை 4 சுவிசேஷர்களும் எழுதியிருக்கிறார் என்றால் இது முக்கியமான சம்பவம். அவங்க கண்ணார கண்டு அந்த சம்பவத்தை நமக்கு எழுதியிருக்கிறார்கள். இதன் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்ம இந்த தினத்திலே பார்க்க போகிறோம். சாபனத்து மக்கள் இதை பாம் சண்டே என்று சொல்லுகிறார்கள். குருத்தோலை ஞாயிறு பாம் சண்டே என்று சொல்லி அவங்களுக்கு என்னச்சா கையில் ஒரு சிலு அங்கே வந்து குருத்தோலை கொடுக்குறாங்க. அதில் சிலுவை மாதிரி செஞ்சுருக்கும். சிலுவை மாதிரி செஞ்சதாக ஒரு குருத்தோலையை கொடுத்தோடனே சிலர் வந்து தெரு தெருவாக பவனி கூட போகிறாங்க. சிலர் வந்து சர்ச்சை சுற்றிக்கிட்டு வர்றாங்க. அதில் கத்தோலிக்க பீப்புள் செய்கிறாங்க, சிஎஸ்எஃப் பீப்புள் செய்கிறாங்க, பெந்தகோச மக்களும் நிறைய பேர் செய்கிறாங்க. நம்ம அப்படி வெளிப்படையாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு வந்து வெளிப்பாட்டை தருகிறார். ஹலலுயா. அவங்க குருத்தோலையை கொடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வாங்கங்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம சபைக்கு என்ன செய்கிறார், ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஹலலுயா. இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜீவிங்கன்னு சொல்கிறார். குருத்தோலை வந்து காஞ்சி போகும், அதை பிற தூக்கி தூர போட வேண்டியதுதான். ஆனால் நமக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த வெளிப்பாட்டை நம்முடைய இதயத்தில் நம்ம சுமந்து கொண்டு போவோம் என்றால் அது நமக்கு நித்திய ஜீவனை தரும். ஆமென். அதெல்லாம் அந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கிட்டு போங்க. சாபனத்துக்காரங்க வெளியரங்கமாக செய்கிறாங்க. நம்ம ஆவிக்குரிய பிரமாக அதே சம்பவத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அந்த குறித்த வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடு நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. ஆமென். அதனாலே சாத்தானை நம்ம ஜெயிக்க முடியும். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 21 ரொம்ப டீட்டெயிலா மத்தேயு அங்க ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஒலிவ மலையிலிருந்து அவர் இறங்கி வருகிறார். ஒலிவ மலையிலிருந்து இறங்கி வந்து அவர் என்ன செய்கிறார், எருசலேமுக்கு அவர் போகிறார். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்ற ஊருக்கு வந்தபோது எருசலேமை நோக்கி போகிறார். எருசலேமை நோக்கி போகும் பொழுது அங்கே பெத்பகே என்றதான ஒரு ஊர் வருகிறது. அதெல்லாம் 2 மைல் தூரம்தான். அதனால் அந்த பெத்பகே என்று தானே அந்த இடத்துல வரும்பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த கிராமத்துக்கு போங்க. அங்கே இருவழி சந்தியில் ஒரு கழுதை கட்ட, கழுதையும் அதோடு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். மார்க்கில் ரொம்ப வேறமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
நீங்க அதை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்க சொல்லும் பொழுது அந்த எஜமான் என்ன சொல்லுவார் என்றால், எதற்காக அடுக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவன் அனுப்பி விடுவான் என்று சொல்லுகிறார். அதே போல அவங்க போறாங்க, அங்க கழுதையானது அதன் குட்டியும் கட்டப்பட்டிருக்கிறது. அதை அவிழ்க்கும் பொழுது எஜமான் கேட்கிறார், எதற்காக அவிழ்க்கிறீர்கள்? இது ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் தி லார்ட். ஆமென். இயேசு ஆண்டவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது உடனே அங்கே அனுப்பி விடுகிறான். அவர்கள் அந்த கழுதை குட்டியை கொண்டு வந்து அதன் மேல் தங்களுடைய வஸ்திரங்களை போடுகிறார்கள். இப்பொழுது திரளான ஜனங்கள் அங்கே கூடிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவோடு பெத்தானியா கிராமத்திலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பிறகு இப்பொழுது பண்டிகையை ஆசரிக்க ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. யூதர்கள் உலகத்தின் பல பகுதியில் செதறி இருக்கிறார்கள். ஆசியா கண்டத்திலே பல பகுதியில் செதறி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே பண்டிகை ஆசரிக்க வேண்டும். வருஷத்தில் 3 நாள் பண்டிகை ஆசரிக்க வேண்டும். அதுவும் பஸ்கா பண்டிகை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல். மோசே சொல்லியிருக்கிறார், பஸ்காவை கண்டிப்பாக ஆண் மக்கள் எல்லாருமே ஆசரிக்க வேண்டும் சொல்லும் பொழுது பல தேசங்களிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனால் அந்த நேரத்தில் எருசலேமில் பெரிய கூட்டம் இருக்கிறது. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். விசேஷமாக கொஞ்ச நாளைக்கு முன்னதாகத்தான் அவர் வந்து அந்த பெத்தானியா கிராமத்து பெத்தானியா ஊரில் லாசருவை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். மறித்து 4 நாளைக்கு ஆன பின்பு அங்கே கல்லறையை அந்த கல்லை எடுத்து போட்டு லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது லாசரு வெளியே வந்தான். அதனால் அநேகர் லாசருவை பார்க்கவும் வந்திருக்கிறார்கள். ஏன்னா எருசலேம்லேருந்து கொஞ்சம் நடந்து போனால் அங்கே பெத்தானியா இருக்கிற 2 மைல் தான். அதனால் லாசருவை பார்க்க வேண்டும் என்று கூட அநேகர் அங்கே ஒரு கியூரியாசிட்டி, அவளுக்கு ரொம்ப ஒரு தீராத வாஞ்சி இருந்தது. இயேசுவை அங்கே கேள்விப்படுகிறார்கள். இயேசுவை காண வேண்டும், லாசருவை காண வேண்டும் என்று ஜனங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் அவனுக்கு என்ன நியூஸ் வருகிறது? இயேசு எருசலேமுக்கு வருகிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் கமிங் டு த சிட்டி. அவர் வந்து எருசலேமுக்கு வருகிறார் என்ற செய்தியை கேட்ட உடனே எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக ஆகிவிட்டார்கள். இங்கிருந்து ஒரு கூட்டம் போகுது. இப்படி 2 கூட்டமும் வரும் பொழுது, 2 கூட்டமும் அங்கே பெத்பகே என்ற இடத்துல சந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே கழுதையை கொண்டு வர சொல்லுகிறார். அதன் மேலே நிஜம் வஸ்திரத்தை போட்டார்கள். இயேசு அதன் மேலே ஏறினார். இதில் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். இதும் அங்கே யோவான் 12:13 அவள் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 12:13 வாசிக்கலாம். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோதரிக்கப்பட்டவர், ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற சோதரி. குருத்தோலைகளை தங்கள் கையிலே பிடித்திருந்தார். என்ன சிலர் என்ன செய்தார் என்றால் தங்களுடைய வஸ்திரங்களை கழற்றி அவள் பாதையிலே விரித்தார்கள். இன்னும் சிலர் மரத்தினுடைய இளங்கிளைகளை வெட்டி அங்கே வழியிலே பரப்பினார்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்ய என்றால் அந்த கோவேறு கழுதையின் மேலே ஏறி வரும் பொழுது ஜனங்கள் வந்து அவரை இந்த தினத்தில் எப்படி ஆயிலும் ராஜாவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஏற்கனவே ஒரு முறை அவர் ராஜாவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். யோவான் 6 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் 5 பேர் 2 மீனை ஆசீர்வதித்தோடனே ஜனங்களுக்கு ஒரு எமோஷன் உண்டாகிவிட்டது. இவர்தான் வந்து ராஜா, மேசியா, இவர்தான் கிறிஸ்து, இவரை இன்றைய தினத்திலே ராஜாவாக்க வேண்டும் என்று நினைத்து அவரை வலுக்கட்டாயமாய் பிடித்து கொண்டு போக வேண்டும் நினைக்கும் பொழுது அவர் திடீர்னு மறைஞ்சிட்டார். அவருடைய கண்களுக்கும் பாக மறைந்து விட்டார். அன்றைக்கு ராஜாவாக்க முடியவில்லை. இப்பொழுது அடுத்தபடியாக இன்றைய தினத்திலே அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி விட்டார்கள். ஒன்று கூடி விட்டு இன்றைக்கு அவரை ராஜாவாக மாற்ற வேண்டும், அவரை சிங்காசனத்திலே நம்ம வந்து வீற்றிருக்க செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். கிட்டத்தட்ட 3000 பேர் அங்கே ஒன்று கூடியிருக்கிறாங்க. அன்னைக்கு 3000 பேர் சேருறான்னா பெரிய காரியம். ஏன்னா போக்குவரத்து வசதி கிடையாது, எல்லாருமே கால்நடையாக தான் நடந்து போகணும். மல்டிடியூட்ஸ் வென்ட் அவுட் ஆஃப் ஜெருசலேம் டு பெத்தானி.
அதனால பெத்தானியாவுக்கு அங்க புறப்பட்டு போகிறார்கள். திரளான கூட்டமான ஜனங்கள் போயிருக்காங்க. அவர்கள் வந்து பிலீவ் பண்றாங்க, கிரைஸ்ட் வந்து ஜீசஸ் தான், கிரைஸ்ட் அவர் தான் கிங், அவர் வந்து தாவீதின் சிங்காசனத்திலே உட்கார வேண்டும், அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வந்து விரும்புகிறார்கள். அதனால திரளான கூட்டமான ஜனங்கள் அங்கே வந்து கேபிட்டல் சிட்டியை நோக்கி அவரை வழி நடத்துகிறார்கள். கேபிட்டல் வந்து அந்த ஜெருசலம், இந்தியாவுடைய கேபிட்டல் நியூ டெல்லி. நியூ டெல்லியை பிடிச்சா இந்தியாவை பிடிச்ச மாதிரி அர்த்தம், வாஷிங்டனை பிடிச்சா அமெரிக்காவை பிடிச்ச மாதிரி அர்த்தம், மாஸ்கோவை பிடிச்சா ரஷ்யாவை பிடிச்ச மாதிரி அர்த்தம். கேபிட்டல் சிட்டியை கைப்பற்றினாலே அந்த பட்டணத்தை கைப்பற்றின மாதிரி தான். அதனால அந்த சிங்காசனத்தை கைப்பற்ற வேண்டும். அங்கே சிங்காசனத்தில் என்ன பிலாத்து அங்கே இருக்கிறார். அந்த அரண்மனையை நம்ம கைப்பற்ற வேண்டும் என்று அவளை இன்றைக்கு என்ன ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே அவளை அந்த ஜனங்கள் வந்து அவரை வழிநடத்தி கொண்டு போகிறார்கள். ஆனால் அவர் பேலஸுக்கு போக வேண்டியவர் என்ன சொன்னார், டெம்பிளுக்கு போயிட்டார். அரண்மனைக்கு போவாங்க வழி நடத்தும் பொழுது அவர் வந்து டெம்பிளை நோக்கி போகிறார். அவர் வந்து உலகப்புறமான ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரல, அல்லேலூயா, ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். அதனால அவர் டெம்பிளுக்கு போயிட்டார். ஜனங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், இன்னைக்கு ராஜாவா மாற்றணும்னு நினைச்சவங்களுக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த தினத்திலே ராஜபாரம் மாறப்போகிறது. இப்போ நமக்கு எலெக்ஷன் வருகிறது, ரொம்ப பரபரப்பாக இருக்கும், ஆட்சி மாற்றம் வருமானு எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி அன்றைக்கு வந்து ரோம அரசாங்கத்தை கழுத்து போட்டுவிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மேசியாவினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன டிசப்பாயின்மெண்ட்னா, இதோ அவர் வந்து அவர் பேலஸை நோக்கி போகாம அவர் வந்து என்ன செய்யறாருனா டெம்பிளை நோக்கி, சாலமன் டெம்பிளை நோக்கி போயிட்டார். ஜனங்களுக்கு வந்து அன்றைத்தனத்திலையும் அவங்க நினைத்த காரியம் கைகூடி வரவில்லை. எருசலேமின் விதி வீதியின் வழியாக அவர் போகிறார். அவர் வந்து அவர் பெத்தானியாவிலிருந்து அவர் புறப்பட்டு வரும் பொழுது இடையில கிதரோன் பள்ளத்தாக்கு இருக்கிறது. இந்த கிதரோன் பள்ளத்தாக்கில் வந்து அதன் பின்பு அவர் என்ன சென்றால் எருசலேம் மலையின் மேல் இருக்க பட்டணம், அதுக்கு போக வேண்டும். அதனால அவர் வந்து மவுண்ட் ஆலிஸ்ல இருந்து வரும் பொழுது இந்த எருசலேம் பட்டணத்தை பார்க்கும் பொழுது காலை நேரத்தில் அது 8-9 மணிக்கு அது சூரிய வெளிச்சம் அதன் மேல் பிரகாசிக்கும் பொழுது அந்த பட்டணம் ரொம்ப கிராண்டாக இருக்கிறது, ரொம்ப ஜொலிக்கிறது, அழகாக இருக்கிறது. அது கேபிட்டல் சிட்டி, தலைநகரமான பட்டணம். அங்கே டெம்பிள் இருக்கிறது, அங்கே பேலஸ் இருக்கிறது, ரோம அரசாங்கம் அப்பொழுது நடக்கிறது. ரோம அரசாங்கத்தின் கீழ் ஏறாவது ஒரு சிற்றரசனாக இருக்கிறான். நமக்கு அங்கே மோடி ஆட்சி இருக்கு, இங்கே எடப்பாடி இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சி இருக்கு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மோடி ஆட்சி அங்கே இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ரோம் ஆட்சி பிளாத்து, அதுக்கு கீழே என்ன செய்யணும், இங்கே வந்து ஏறாவது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஒரு சிற்றரசனாக ரோம அரசாங்கத்தின் கீழ் ஒரு சிற்றரசனாக இருக்கிறான். இப்படி ரெண்டு கவர்மெண்ட் அங்கே இருக்கிறது. ஏரோதுக்கும் இயேசு ராஜாவாருக்கு பிடிக்கல, ரோம அரசாங்கத்துக்கும் இயேசு ராஜாவாகவே அவர்கள் விரும்பவில்லை. இப்பொழுது என்ன ஜனங்களுக்கு என்ன விருப்பம் என்றால், இன்றைக்கு மேசியானி கிங்டத்தை ஸ்தாபிக்க வேண்டும். இயேசு தாவீதின் குமாரனாக வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வார் என்று ப்ராமிஸ் வேர்டு இருக்கிறது. அந்த ப்ராமிஸ் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் தாவீதை போல ஆளுகை செய்வார், ஒரு பலத்த ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார் என்று அவங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எதிர்பார்த்த விதமாய் நடக்காதபடி அவர் டெம்பிளை நோக்கி போய்விட்டார். அதனால அவர் டிசப்பாயின்மெண்ட் ஆகிவிட்டார்கள். நகரத்தை பார்த்து கேபிட்டல் சிட்டி ரொம்ப அருமையா இருக்கிறது, தேவாலயம் ரொம்ப மேக்னிஃபிஷியன்டா இருக்கிறது, இதெல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவார்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து அதை பார்த்து அழுகிறார். லூக்கா 19 அதிகாரத்தில் 41-44 வரைக்கும் வாசிக்கும் பொழுது
இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார் என்று சொல்லப்பட்டது. 41:41 வாசிக்கலாம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை, நீ அறிந்திருந்தாய் ஆனால் நலமாயிருக்கும், இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்தை அறிந்திருந்தாய் ஆனால் நலமாயிருக்கும், இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடியினால் சத்துரு உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து உன்மேல் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி அங்கே இடிக்கப்படும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். பின்பு அவர் தேவாலயத்திலே பிரவேசித்து அதிலே விற்கிறார். அதன் பின்பு தேவாலயத்திலே பிரவேசிக்கிறார். முதலாவது அவர் என்னன்னா, அங்கே கழுத மேல பவனியா வரும் பொழுது எருசலேம் நகரத்தினுடைய அந்த ஜொலிக்கிறது எருசலேம் நகர், அதை பார்த்து அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் அழுகிறார். எதற்காக அழுகிறார் என்றால், நீ உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய், அதனால உன்மேல் ஒரு கல் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்று அவர் சொல்லுகிறார். அதனால அதுதான் அங்க நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது நடந்த சம்பவமாக காணப்படுகிறது. எருசலேம் நகரம் வந்து அது மகாராஜாவின் நகரம். சாலோமன் அந்த பட்டணத்தை ரொம்ப விசேஷமாக வைத்திருந்தான். அது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். எருசலேம் வந்து உலகத்தின் தலைநகரம் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால அந்த பட்டணத்தை அவர் தலைநகரமாக வைத்து ஆளுகை செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த பட்டணத்தை பார்த்து அவர் அழுகிறார். இந்த ஜனங்களுடைய விருப்பம் என்னவென்றால், இன்றைக்கு அவரை வந்து நேர பேலஸுக்கு வழி நடத்த வேண்டும், பிலாத்தை வந்து சிறைப்பிடிக்க வேண்டும். இயேசு பிலாத்தை சிறைப்பிடிக்க வேண்டும், நான் தான் அவர் என்று சொன்னாலே பிலாத்து வந்து அப்படியே சரணடைஞ்சிருப்பான். பைலட் மைட் சூன் ஹேவ் பீன் ஹிஸ் பிரிசனர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிலாத்து அவருக்கு வந்து கைதியாக மாறிவிடுவான். அதனால அவர் நான் தான் அவர் என்று சொன்னாலே அந்த ரோம போர்ச்சவர்கள் எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க, எல்லாருமே காலி. ரோம அரசாங்கம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீழ்ச்சி அடைய போகிறது. பின்பு அவர் எருசலேமை தலைநகரமாக வைத்து ஒவ்வொரு நாடுகளையும் அவர் கைப்பற்றுவார். எல்லா நாடுகளையும், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் அவர் கைப்பற்றுவார். அவர் உலகத்தின் ராஜாவாக மாறுவார். கிங் ஆஃப் த எர்த், கிங்டம் ஹேவ் பீன் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகம் முழுசுமே அவருடைய ஆளுகைக்கு வரும். அவர் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களில் உள்ள ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார் என்று அவங்க அவிதமாக எதிர்பார்க்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்ததும் பைபிள் படி கரெக்டு தான். ஆனால் வந்து அது அப்பொழுது நேரம் அந்த சீசன் இல்லை, அது அந்த நேரம் கிடையாது. அவர் மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார், தாவீதின் குமாரனாக வரல. அவர் தாவீதின் குமாரனாக வரும்பொழுது எருசலேமே தலைநகரமாச்சு, முழு உலகத்தையும் அவர் ஆளுகை செய்வார். அதாவது யூதர்கள் வந்து பெரிய பெரிய ஸ்தானத்துக்கு வருவார்கள், சீசர்கள் வந்து அவர் பெரிய பெரிய ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுவார்கள், அவர் ராஜாவாக இருப்பார், இவர்களும் சேர்ந்து அவரோடு ஆளுகை செய்வார்கள் என்று அவங்க எதிர்பார்த்தது அவிதமாக இருந்தது. ஆனால் அவரே என்ன செய்கிறார் என்றால், அவர் வந்து டெம்பிளுக்கு நோக்கி போயிட்டார். He rides to the temple, taking possession of the temple. அவர் தேவாலயத்துக்கு நேராக போய் அந்த தேவாலயத்தை வந்து அவர் அடைந்து விட்டார். அதனால இவங்களுக்கு எல்லாமே சொல்ல போனா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அதனால அவர் ராஜாவாக வருவார், இன்றைக்கு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நினைச்சோம். இன்னும் நம்ம ரோமர்களுக்கு தானே அடிமையா இருக்கிறோம். இவர் டெம்பிளுக்கு போயிட்டாரு, தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டாரு, பேலஸுக்கு போகல. நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருந்திருக்கலாம். அதனால்தான் அவர் அங்க வெள்ளிக்கிழமையில 5 நாளைக்கு பிறகு ஓசன்னா என்று சொன்னவர்கள் குருசிஃபாய் ஹிம், இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த மேசியா அப்படி இல்லை, நாங்கள் ஒரு ராஜாவாக எதிர்பார்த்தோம். ஆனால் இவரை என்ன செய்யணும், சாந்த குணமுள்ளவராக, தாழ்மை உள்ளவராக,
அவர் இருக்கிறார், அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதனால நாங்க எதிர்பார்த்த மேசியா அப்படி இல்லை என்று சொல்லி அவளுக்கு கொஞ்சம் வெறுப்பு ஏற்பட்டு அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று பிரதான ஆசாரியரோடு வேதப்பாரலோடு பரிசேயர்களோடு கூட அவர் சேர்ந்து கொண்டார்கள். இதுதான் அன்றைத்தனத்தில் நடந்த காரியம். கர்த்தர் எருசலேமின் நகரத்தை பார்த்து அழுகிறார், உனக்கு கிடைத்த இந்த சமயத்தை, இந்த நேரத்தை நீ அறியாமல் போனபடினாலே உன்னை சந்திக்கும் காலத்தை, டைம் ஆஃப் விசிட்டேஷன், ஆண்டவர் சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினாலே அவர் அந்த தரிசனம் காண்கிறார். தீத்து படையெடுத்து வருகிறான், எருசலேம் நகரத்தை தரைமட்டமாக்கி போடுகிறான், இரத்தம் ஆறாக ஓடுகிறது, இதனையர் கொல்லப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவாலயத்தில் ஒரு கல் மேல் இன்னொரு கல் இராதபடி இடிக்கப்படுகிறது. ரெண்டு கல்லுக்கடையில் கோல்டு இருக்கிறது, கோல்டை உருக்கி அங்கே உள்ள வச்சிருக்கிறாங்க. அவ்விதமாக நம்ம சிமெண்ட் வச்ச மாதிரி அவங்க கோல்டு இருக்கிறாங்க. இதனால ஒரு கல்லுனால ஒரு கல் இராத அப்படி உடைச்சா அதில் இருக்க கோல்டை எடுத்துக்கிட முடியும். இவ்விதமாக என்ன செய்யறால் அந்த இதெல்லாம் கோல்டன் பிளேட் போடப்பட்டிருக்குது. தேவாலயத்தை சுட்டரிக்கும் பொழுது கோல்டுலாம் உருகி அங்கேயே உள்ள போயிட்டு, அதனால அந்த கோல்டெல்லாம் சுரண்டி எடுப்பதுக்காக அந்த தேவாலயத்தில் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போனது. இயேசு கிறிஸ்து அந்த காட்சியை பார்க்கிறார். அது இன்னும் 70 வருஷத்துக்கு பிறகு நடக்க போற வேண்டிய காரியத்தை அவர் தரிசனமாக காண்கிறார். ஜனங்கள் இன்னைக்கு அவரை ராஜா வாக்கிற போறோம்னா அவங்க நினைப்பு அப்படி இருக்குது. இயேசு கிறிஸ்து இவ்விதமா பார்க்கிறார். அங்க எருசலேம் சுட்டரிக்கப்படுவதையும், ஜனங்கள் வந்து உலகமெங்கிலும் சிதறடிக்கப்படுவதையும், சிறைகளாக கொண்டு போகப்படுகிறதையும், அங்கே தேவாலயம் இடிக்கப்படுகிறதையும் அவர் பார்க்கிறார். அதனால அவர் அந்த காட்சியை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இதுதான் மனுஷன் ஒன்று நினைக்கிறான், ஆண்டவர் ஒன்று நினைக்கிறான். எப்படி பார்த்தீங்களா, மனுஷன் 5 வருஷம் ஆட்சியை கைப்பற்றதுக்கு படாத பாடுபடுறான். நம்ம போய் தெருவில் போய் சத்தியத்தை சொன்னால் நீங்கள் மதம் மாற்றம் செய்கிறீங்க, உங்களை செயலில் போடணுங்கிறான். ஆனால் மனுஷன் உலகப்புறமான ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதுக்கு அவன் தெரு தெருவாக அவன் பிரச்சாரம் பண்ணுறான், என்னெல்லாமோ செய்கிறான் மனுஷன். ஆனால் நம்ம போயிட்டு இயேசு கிறிஸ்து சொன்னால் அது தப்பு, அது தவறு அப்படிங்கிறோம். எப்படி பார்த்தீங்களா, அதனால் கிறிஸ்தவங்க இப்போ பெரும்பாலும் கூட்டம் போடுவதே கிடையாது, பப்ளிக் மீட்டிங்கே நடத்துவதில்லை. இயேசு கிறிஸ்து உண்மையான கர்த்தர், அவர் வந்து உலகத்தையே ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, அதுதான் வரப்போகிற ராஜ்யம். அந்த ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம், இதெல்லாமே அசைஞ்சு போய் விழுந்து போகும். இந்த அழிஞ்சு போற ராஜ்யத்தை வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது, எங்கனாலும் போய் சொல்லலாம். ஆனா நம்ம இயேசு ராஜாவின் பிள்ளைகள், அவருடைய சீசர்கள், நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பொலிட்டீஷியன்ஸ் என்ன செய்யறாங்கன்னா அதிகாரத்தை பண்றாங்க. இதமான ஒரு காலம் இப்பொழுது வந்திருக்கு. ஒரு காலத்துல ஃப்ரீடம் ஆயிருந்தது, இப்பொழுது வந்து மத சம்பந்தமான ஆட்சிகள், மத தீவிரவாதிகள், அவங்க வந்து என்ன செய்யறாங்க, சட்டத்தில் வைத்து பயன்படுத்தி சட்டத்தை வைத்து நம்மளை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. அவிதமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் உள்ள ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை வீழ்த்த இன்னொரு ராஜ்யம் வரப்போறதில்லை, அது ஃபைனலா அது ஸ்தாபிக்கப்பட போறது. அந்த ராஜ்யத்தை நம்ம சேர்ந்தவர்கள், ஹல்லேலூயா. இந்த அழிந்து போகிற ராஜ்யத்துல நம்ம இருந்தாலும் இதை சேர்ந்தவர்கள் நம்ம கிடையாது. நம்ம வந்து ஜீசஸ் கிங்டத்தை சேர்ந்தவர்கள், ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னால், இப்பொழுது அவர் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருகிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னதாக அவர் அவிதமாக வரல, ஆனாலும் அவர் ராஜா, ஹல்லேலூயா. அவர் என்ன ராஜா என்றால், அவர் வந்து ஆவிக்குரிய ஒரு ராஜாவாக இருக்கிறார். அவர் ஆவிக்குரிய ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறார், ஹல்லேலூயா. அவர் நம்முடைய உள்ளத்தில் ராஜாவாக இருக்க விரும்புகிறார், ஆமென். God's kingdom is established in our hearts. இதோ தேவனுடைய ராஜ்யம் வருது, அது பிரத்யட்சமா வராது. சிலர் இங்கே என்று அங்கே என்று சொல்லுவார்கள், அது உங்களுக்குள் இருக்கிறதே. லூக்கா 17:21 இயேசு கிறிஸ்து அவிதமாக சொல்கிறார், The kingdom of God is established in your heart. அது உங்களுக்குள்ள இருக்குது. மனுஷனுடைய இதயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த அவர் வந்து உலகப்பிரமான ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. யோவான் 18:36 வாசிக்கலாம். யோவான் 18:36.
ஏசு பிரதியுத்தரமாக, "என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடிப்பார்கள். இதோ என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம். நீ யூதருடைய ராஜாவா? ஆமா, நான் யூதருடைய ராஜா தான். ஆனால் என்னுடைய ராஜ்யம் வந்து இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை நாங்கள் தொழுது கொள்ள வந்தோம் என்று சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். அவர் யூதருடைய ராஜா தான். லூக்கா 1:30 நீங்க வாசிக்கும் பொழுது மரியாளுடைய காபியல் தூதன் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் தாவீதின் குமாரன் எனப்படுவார். அவர் வந்து தாவீதின் சிங்காசனம் வந்து அவருக்கு கொடுக்கப்படும். அவர் இஸ்ரவேல என்றைக்கும் ஆளுகை செய்வார். அப்ப பிறக்கும் பொழுது அவர் கிங் தான். இப்பொழுது அவர் கிங்கா தான் வர்றார். பவனி வருகிறார். பிலாத்துக்கிட்ட, "நீ ராஜாவா? நீ ராஜா தான். ஆனா என்னுடைய ராஜ்யம் உலகப்புறமான ராஜ்யம் இல்லை. அப்படி உலகப்புறமான ராஜ்யத்தை நான் சாபிக்க வந்தால் யூதருடைய கையில் என்னை ஒப்பு கொடுக்காதபடி என்னுடைய சீசர்கள் போராடி இருப்பார்களே." பார்த்தா பிலாத்து, "இவரால் நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு எந்த ஆபத்து இல்லை. இவர் வந்து ரிலிஜியஸ் சம்பந்தமா இருக்கிறாரு. இவர் பொலிட்டிக்கல் சம்பந்தமா ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிட்டு நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லுகிறேன். ஆனாலும் சிலுவையில் என்ன எழுதி போடுகிறார் என்றால், இவர் யூதருடைய ராஜா என்று எழுதி அந்த வாசகத்தை சிலுவையின் மேல் மாட்டி வைக்கிறோம். அதனால பிறக்கும் பொழுதும் ராஜா தான், ஊழியத்தில் இருக்கும் பொழுதும் அவர் ராஜா தான், மறிக்கும் பொழுதும் அவர் ராஜா தான். ஹல்லேலூயா. ஆனால் அவர் உலகப்பிரமான ஒரு ராஜ்யத்தை சாபிக்க வரல. அவர் இன்னைக்கு நம்முடைய ராஜ்யம் இன்னைக்கு நம்முடைய ஹார்ட்ல சாபிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஹார்ட்ல சாபிக்கப்பட்ட ராஜ்யம்தான் உலக ராஜ்யமா பெற மாறப்போகுது. இப்ப நீங்க பெற்றிருக்கிற பரிசுத்தாவின் சந்தோஷம் தான் ஹெவன்ல நீடிக்க போகுது. அது எப்படின்னா கோடி மடங்குக்கு மேல மாறும். இப்ப இல்லைங்க, ஒரு கொஞ்சம் பெற்றிருக்கிறோம். அதே போல அவருடைய ராஜ்யம் இன்னைக்கு மறைமுகமாக மனுஷனுடைய இதயத்தில் சாபிக்கப்பட்டிருக்கிறது, மனவாட்டியினுடைய இதயத்தில் சாபிக்கப்படுது. இந்த கிங்டம் தான் வேல்லி கிங்டமா மாறப்போகுது. உங்க உள்ளத்துல இருக்க ராஜ்யம் தான் உலகத்தையே ஜெயிக்க போகுது. ஹல்லேலூயா. தானியேல் என்ன சொல்லுகிறான், "என்னுடைய இதயத்தில் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லா ராஜ்யத்தையும் விழுங்கி போடும். அந்த கல் என்னுடைய ஹார்ட்ல இருக்கிற, அந்த வெளிப்பாடு என்னுடைய ஹார்ட்ல இருக்கு. அந்த கல் எல்லா ராஜ்யத்தையும் நொறுக்கும். அதனால நீர் பெரிய ராஜ்யானின் நினைக்காதையும், எனக்குள்ள அதை விட ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கிறது." ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற ராஜ்யம் தான் உலகத்தின் ராஜ்யங்களை வீழ்த்தும். அந்த ராஜ்யத்தை நம்முடைய ஹார்ட்ல ஸ்தாபிக்க முதலாவது இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால கர்த்தர் எருசலேமை பார்த்து அழுகிறார், "உனக்கு கிடைத்த இந்த நாளாகில் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை நீ அறிந்திருந்தால், ஆனால் இப்பொழுது அது உனக்கு உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது." அதனால என்ன சென்றால் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது. ஆண்டவர் இந்த உலகத்தின் மக்களை பார்க்கிறார், டினாமினேஷன் மக்களை பார்க்கிறார். இது அவர் சந்திக்கும் காலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இறங்கி வந்து முத்திரையில திறந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு உலகம் முழுசும் போகுது. வேர்ல்டு ஃபுல்லா வார்த்தையானது போய்கொண்டிருக்கு. நம்ம தமிழ்ல கொடுக்குறோம், இன்னும் நிறைய பேர் ஆங்கிலத்துல கொடுத்துருக்கிறாங்க. இப்படி வேர்டு வந்து உலகம் முழுசும் போகுது. அதனால இது சந்திக்கும் காலம், தேவன் ஜனங்களை சந்திக்கும் காலம். ஃபைனல் வாய்ஸ், இது ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஜெனரேஷன். இந்த சந்திக்கும் காலத்தை அவர்கள் அறியாதபடினாலே அவங்களுடைய கண்களுக்கு அது மறைவாய் இருக்கிறது. பூமி ஆண்டவர் சங்காரத்தால் அடிப்பார். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும்னே நான் எலியா தீர்க்க தரிசியை அனுப்பிவேன். அவன் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு பிதாக்களுடைய இறைத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இறைத்தை அவருடைய பிதாக்களுக்கும் திருப்புவான். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரப்போகிறது. நியாய தீர்ப்பின் நாள் வரப்போற, அதுக்கு முன்னாலே எலியாவின் ஆவியோட தீர்க்க தரிசியை அனுப்பி நம்மளை ஆதி பெந்தகோஸ்த விசுவாசத்துக்கு திருப்பும்படியாக கர்த்தர் அனுப்பியிருக்கும் பொழுது இது உலகத்தின் மக்களை சந்திக்கும் நேரம், இது சாபனங்களை சந்திக்க வேண்டிய நேரம். நீங்களும் நாங்களும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களும் அந்த வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது அவளை ஆளுவதற்கு தங்களை இடம் கொடுக்காதபடி உலகத்தின் மக்கள் வந்து உலகப்பிரமான ஒரு மனுஷன் தங்களை ஆளுவதற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆனா இயேசு தங்களை ஆள ஒப்பு கொடுக்கவில்லை. சாபனங்கள் வந்து தங்களை ஒரு பிசப்பு ஒரு போப்பு ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையானது ஆளுகை செய்ய தங்களை ஒப்பு கொடுக்காதபடியினாலே ஜீசஸ் கிரைஸ்ட் அங்க ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார்,
ஃபுல்னஸ் ஆஃப் காடா இருக்கிறார். அது அவளுக்கு தெரியல. ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் அவருக்கு என்ன, அவனுக்கு தெரியல. இப்பொழுது என்ன காலம் வந்திருக்கு, ஏழு சபை காலங்கள் முடிந்து பிரைட் ஏஜ் வந்திருக்கிறது. கர்த்தர் முத்திரை திறந்து தேவரசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த புரோகம் அவளுக்கு தெரியாதபடி மோடி எங்கெல்லாம் போறாரு, ராகுல் எங்கெல்லாம் போறாரு, இபிஎஸ் ஓபிஎஸ் எங்கெல்லாம் போறாங்க, யாருக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும், யாரு ஜெயிப்பான்னு கருத்து கணிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஜனங்கள் அந்த கருத்து கணிப்பை தான் பார்க்கல இருக்கிறாங்களே ஒழிய, ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன செய்கிறார், இப்பொழுது என்ன நேரம் வந்திருக்கிறது, இந்த டைம் அண்ட் சீசன் இப்பொழுது என்ன இருக்கிறது, இந்த புரோகிராம் ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. அது மாறி போகலாம், கருத்து கணிப்பு மாறி போகலாம், எல்லாமே மனுஷங்க மாறி போகலாம், நாளைக்கு உயிரோடு இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் நேற்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு முத்திரைகளை திறந்து ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிறதான ஜீசஸ் உடைய ப்ரோக்ராம் இன்னைக்கு நமக்கு ரிவீல் ஆகும் பொழுது ஜனங்களுக்கு அதுல வாஞ்சியே இல்லை, அதுல விருப்பமே இல்லை. ஞானமானது கூப்பிடுறது, அது வந்து இது அது ஒரு சாட்டன் சவுண்ட், நிச்சயமான ஒரு சத்தமாக இருக்கிறது. ஜனங்கள் வந்து விளங்காத சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள், புரியாத காரியங்கள், அழிஞ்சு போற காரியங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கப்படின்னால இந்த உலகமானது கம்ப்ளீட்டா அழிஞ்சு போகும். அன்னைக்கு ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும்னா முற்றிலும் அது தகர்க்கப்படும் அர்த்தம். அதே போல டோட்டல் அனகிலேஷன், கொஞ்சம் கொஞ்சமா உலகம் அழிஞ்சது, இனி டோட்டல் அனகிலேஷன் முற்றிலும் அழிஞ்சு போய் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஜீசஸ் கிரைஸ்ட் இங்கே வந்து என்ன செய்யறார் என்றால், அங்கே பவனி வரும் பொழுது ப்ரோஃபசி பிகம் ஹிஸ்டரி, அதாவது தீர்க்க தரிசனமானது சரித்திரமாக நிறைவேறுகிறது. ஆமென். பல தீர்க்க தரிசனங்கள் இந்த சம்பவத்தின் போது நிறைவேறுகிறது. முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அவர் ராஜாவாக வருகிறார். சகரியா 9:9 வசனம் நிறைவேறுகிறது. பின்பு நம்ம கவனிக்கும் பொழுது ஓசன்னா என்று சொல்லும் பொழுது 118:25-26 சொல்லப்பட்ட அந்த கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற சோத்தரிக்கப்பட்டவர், அந்த வேர்டு தாவீதின் சங்கீதம் நிறைவேறுது. அதன் பின்பு நம்ம பார்க்கும் பொழுது தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கும் பொழுது, நீங்க இதனுடைய வீடு சகல ஜாதிகளுக்கும் ஜப வீடு என்று அழைக்கப்படும், நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். ஏசாயா 56:7 இல்ல சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். அத பாலக பிள்ளை பிள்ளைகள் வந்து கர்த்தரை வந்து துதிக்கும் பொழுது ஓசன்னா என்று சொல்லும் பொழுது வேத பாரகர் பரிசெயர் அகற்றுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து கேட்டா, நீங்க பைபிளை ஒரு நாளும் வாசிக்கலையான்னு கேட்கிறார். நீங்க பைபிளை கரைச்சி குடிச்சோங்கிறீங்க, வேத பாரகர்கள் என்று சொல்லுகிறீர்கள், சிறு வயசுல இருந்தே நீங்க பைபிளை படிக்கிறீங்க, ஆனா இப்பொழுது வேத வாசனை நிறைவேறிட்டு இருக்குது, நீங்க ஒரு காலம் வாசிக்கலையா, ஒரு முறை கூட நீங்க பைபிள வாசிக்கலையான்னு கேட்கிறார். அந்த மத்தேயு 21:16 குழந்தைகளுடைய வாயினாலே துதி உண்டாக செய்வீர் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியம் எங்க இருக்குது, சங்கீதம் 8:2 வாசிக்கிறோம். அதனால சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனமானது நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்க பைபிளை ஒரு நாளும் வாசிக்கலையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப ஷேமாய் போச்சு. அதே போலதான் இன்னைக்கு ஸ்தாபனத்து மக்கள் வந்து, நாங்கள் பெரிய இன்டர்நேஷனல் பிரீச்சர் இருப்பாங்க, உலகத்திலேயே பெரிய பிரசங்கியார், உலகத்தையே சுத்திட்டு வரீங்க, பாஸ்டர் உலகத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாரு, பெரிய பாஸ்டர். உங்க பாசர் என்ன பண்றாரு, ஒரு சர்ச்சில் தானே பிரசங்கம் பண்றாரு. எங்க பாசர் வந்து எங்கெல்லாமோ போயிட்டு வர்றாரு, அமெரிக்கா போறார், அவர் லண்டன் போறார், அவர் சவுத் ஆப்பிரிக்கா போறார், அவர் நியூசிலாந்து போறாரு, அங்கெல்லாம் உலகமே சுத்திட்டு வர்றாரு பெரிய பாசர். உங்க பாசர் என்ன பண்றாரு, இங்க தானே உங்க சர்ச்சி தானே பிரசங்கம் பண்றாரு அப்படின்ட்டு உங்களை பார்த்து அவங்க சொல்லலாம். அதனால எங்க பாசர் பெரிய பாசர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய பிரீச்சர், பைபிள் ரொம்ப தரவா சொல்லுவார், பைபிள் மெசேஜில் ரொம்ப தரவா இருக்கிறார்.
ஆனா இயேசு கிறிஸ்து கேக்குறாரு, நீங்க ஒரு காலம் வாசிக்கலையா? நீங்க மல்கியா 4:5-6 வாசிக்கலையா? வெளிப்படுத்தல் 6:7 வாசிக்கலையா? கடைசி காலத்துல எலியாவின் ஆவியோட ஒரு தீக்கு தரிசி கர்த்தர் அனுப்புவார், 7 தூதன் வந்து செய்தி தேவ ரகசியத்தை நிறைவேற்றும் என்று, நீங்க அதை வாசிக்கலையா? இதை அவங்க கேட்டு பாருங்க, நீங்க அதை வாசிக்கலையா? இதை வாசிக்கல, அவங்க வாசித்திருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியல. அதே போல நான் உலகம் எல்லாம் சுத்தி பிரசங்கம் பண்ணல, ஆனா செய்தி எல்லா இடம் போகுது. நம்ம போக முடியாத இடத்துக்கு எல்லாம் போகுது. ஆண்டவர் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கிறார். நாம் போய் ஓடி ஆடி அங்க போய் சொல்லுறதை காட்டிலும் செய்தியை கேட்கும் பொழுது ரொம்ப கிளியரா தெரியும். கால்பந்த ஆட்டல கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்துக்கு நீங்க போய் கிரிக்கெட்டை பார்க்கணும்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா கிளியரா தெரியாது. உங்க கண் பார்வை வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. ஆனா வந்து அதே கிரிக்கெட்டை வந்து என்ன டிவியில காமிப்போம், டிவியில பார்த்து உட்கார்ந்து பார்க்கறவங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். நேரடியா பார்க்கறவங்கள விட நேரடியா பார்க்கற ஒரு பெரிய சந்தோஷம்தான், ஆனா டிவியில பார்க்கறவங்களுக்கு தான் ரொம்ப கிளியரா தெரியும். அதே போலதான் நம்ம மெசேஜ் என்ன செய்யற என்றால், நீங்க நேரடியா கேட்கறீங்க, பெரிய சந்தோஷம், நம்ம நேரடியா ஆண்டவர் ஆராதனை செய்கிறோம். ஆனா யூடியூப்ல பார்க்கறவங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். பாருங்க, ஆண்டவர் இப்பிதமான ஒரு கடைசி காலத்துல இந்த சயின்டிபிக் ஏஜ்ல வார்த்தையானது எல்லா இடத்துக்கும் போகணும், ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கிலும் சாட்சியாக பரிசீலிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் அவர் கரைதரை இல்லாத இதை பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு சபையை, மகிமையுள்ள சபையை பெறுவார். அந்த சபை இப்பொழுது வந்திருக்குது. உங்க நீங்க ஒரு காலம் வாசிக்கலையா? சாபத்து மக்களே, நீங்க ஒரு காலம் பைபிள் வாசிக்கலையா? நீங்க சின்ன வயசுல இருந்து பைபிள் படிக்கிறீங்களே, அந்த பைபிள்ல தானே நாங்க சொல்ற செய்தி இருக்குது. நீங்க ஒரு காலம் வாசிக்கலையான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்ட மாதிரி நம்ம உங்களுக்கு கேட்க வேண்டியதா இருக்கிறது. ஆனாலும் அந்த காலத்து ஜனங்களை விட இந்த காலத்து ஜனங்கள் ரொம்ப முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். அவங்கள வந்து நம்ம வந்து அவங்கள திருப்புறது கஷ்டம். தேவனால தெரிந்து கொள்ளப்படாத மக்களுக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் அந்த வார்த்தையை மதிக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு காலத்துல இருக்கும் பொழுது இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வாக்கியமானது நிறைவேறி கொண்டிருக்கிறது. Prophecy became history. Hallelujah. அவிதமான ஒரு காலத்துல நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். The token என்ற செய்தியில பிரதர் பிரனான் சொல்லுகிறார், God sends someone in there and identifies the word. கர்த்தர் ஒரு மனுஷன் யாராவது ஒருத்தரை அனுப்பி வார்த்தையோடு அடையாளப்படுத்த முடியாது செய்கிறார். பை ஹிஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஹிம் சர், அவரை குறித்த அந்த வியாக்கியானத்தை கொடுக்கிறார். God comes in and steps on the scene. கர்த்தர் வந்து அவர் காட்சியிலே தோன்றுகிறார். Makes what he said come to pass. That is the interpretation. அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் வந்து நிறைவேற்றுவதே அதனுடைய வியாக்கியானம். ஆமென். God does his own interpreting. When he promises it, he does it. அவர் வந்து வாக்குத்தத்தம் செய்வார் என்றால் அதை நிறைவேற்றுவார். நிறைவேறுவதே அதனுடைய வியாக்கியானம். வெளிச்சம் உண்டாகக்கிறது என்று சொல்லும் பொழுது வெளிச்சம் வருது, அதுதான் வியாக்கியானம். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவார்னு சொன்னால் அந்த கன்னிகை கர்ப்பவதி ஆகிறாள், அதுதான் வியாக்கியானம். நிறைவேறுதலே அதன் வியாக்கியானம். It doesn't need our interpretation of it. நமக்கு நாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைவேறுதலே வியாக்கியானம். Amen. God's way of doing anything is spoken in his word. ஆண்டவர் என்ன காரியத்தை செய்தாலும் முதல்ல வார்த்தையில் அவர் பேசுகிறார். And this word is the entire revelation of Jesus Christ. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடாக இருக்கிறது. God's interpretation of his word when he vindicates and proves it to be so. ஆண்டவர் அந்த வார்த்தையை வந்து உறுதிப்படுத்துகிறார், அந்த வார்த்தையை வியாக்கியானப்படுத்துகிறார். நிறைவேறுதலே அதன் வியாக்கியானம். இஸ் இன்டர்பிரேஷன் பை மேக்கிங் இட் கம் டு பாஸ். அது வந்து நிறைவேற்றுதலே அதனுடைய வியாக்கியானம். When he makes his word come to pass, he is interpreting it to you. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அது வந்து உங்கள் வாழ்க்கையில வந்து நிறைவேறும் பொழுது அது வியாக்கியானம் பண்ணப்படுகிறது. ஆமென். அதை குறித்து மனுஷன் பல விளக்கத்தை கொடுத்தாலும் என் வாழ்க்கையில் அந்த வேத வசனம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த வியாப்திக்கு வியாக்கியானம் அதுதான் அப்படி என்று தீர்க்கதரிசி அநேக செய்தியில் சொல்லியிருக்கிறார்.
சோக்கன் என்று செய்து சொல்லியிருக்கிறார். The voice of the sign that this day the scripture is fulfilled. அல்லாத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அதனால ஜீசஸ் கிரைஸ்ட் எதுக்காக வந்திருக்கிறார்? வார்த்தையை நிறைவேற்ற வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு நாளிலே அஞ்சு ஆறு வாக்கு வசனம் நிறைவேறுது. அந்த ஒரு சம்பவத்திலே இதெல்லாமே நிறைவேறுது. ஹலோ, ஜீசஸ்னுடைய பிசினஸ் என்ன? வார்த்தையை நிறைவேற்றுவது. ஹல்லேலூயா. உங்களுடைய பிசினஸ் என்ன? வார்த்தையை விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. எந்த சிச்சுவேஷனை பார்க்காதபடி, உங்களை சரீரத்தினுடைய அறிகுறிகளை பார்க்காதபடி, டாக்டர் ரிப்போர்ட்டை பார்க்காதபடி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் சூழ்நிலைகளை பார்க்காதபடி நீங்க வார்த்தையை மட்டும் பார்த்து அதை அறிக்கை பண்ணுனா உங்களுடைய ஜாப் அது விசுவாசிப்பது, அறிக்கை பண்ணுவது. அது வந்து நிறைவேற்றுவது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அது அன்னதான் நீங்க உண்மையிலே விசுவாசித்தால் அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். இப்படிதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். இப்பொழுது என்ன, சகரியா 9:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் ராஜா சியோன் குமாரத்தையே நீ கெம்பீரி, நீ மகிழ்ந்து களி கூறு, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் சாந்த குணமுள்ளவராக, அவர் வந்து தாழ்மை உள்ளவராகவும், அவர் ரட்சிக்கிறவரும் நீதி உள்ளவருமாக வருகிறார் என்று சொல்லப்பட்டது. அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார் என்று சொல்லப்பட்ட சகரியா 9:9 வந்து இங்க மத்தேயு 21:4 என்ன சொன்னால், அந்த தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சகரியா 9:9 வாசிக்கலாம். சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதன் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். சியோன் குமாரத்தியே நீ மகிழ்ந்து களி கூறு, நீ களி கூறு, எருசலேம் குமாரத்தியே நீ கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திற்கு வருகிறார். ஹல்லேலூயா. யாரு? இயேசு நம்முடைய ராஜாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சியோன் குமாரத்தியே, எருசலேம் வந்து சயன் என்று அழைக்கப்படுகிறது, ஜெருசலேம் என்று அழைக்கப்படுது. அதனால சயன் ஜெருசலேம், நீங்க வந்து கெம்பீரிங்க, நீங்க களி கூறுங்கள், ஏனென்றால் உங்களுடைய ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், அவர் வந்து கழுதையாய் கழுதையும் கழுதை குட்டியின் மேலும் அறி வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் அவர் தாழ்மை, லோலி கிங், ரொம்ப தாழ்மை உள்ளவராக வருகிறார். அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியா 9:9 வசனம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னதாக, 500-600 வருஷத்துக்கு முன்னதாக சகரியா சொன்ன வேத வசனமானது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ஆமென். ஆமென். கிறிஸ்டியன் லைஃப் என்னன்னா அவருடைய வார்த்தை என்னில நிறைவேறும். என்னுடைய வெளி தோற்றத்தை பார்க்காதங்க, இது எனக்குள்ள வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நேரத்துக்குரிய வார்த்தை, இந்த மெசேஜ் என்னிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது உள்ள நிறைவேறி கொண்டிருக்கிறது, அதுதான் விசேஷமான காரியம். இயேசு கிறிஸ்து பார்த்தா லோலி கிங், சாதாரண தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார், சாந்த குணம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வெளி தோற்றத்தை பார்க்க வேண்டாம், அவரிலே வார்த்தை நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அந்த சகரியா 9:9 அவரோடைய வாழ்க்கையில அடையாளப்படுத்த, அவர் தான் அந்த ராஜா. அவர் இப்பொழுது அந்த காட்சி என்னவென்றால், அவர் கழுதையின் மேல் அவர் ஏறி வருகிறார். He is riding on the horse, on the donkey. இதோ என்றால் அவர் கழுதையின் மேல் ஏறி வருகிறார். உன் ராஜா சியோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, எருசலேமை நோக்கி வருகிறார். அவர் யார்? உன்னுடைய ராஜா. எப்படி வருகிறார்? அவர் சாந்த குணமுள்ளவராக, நீதி உள்ளவரும். தேவனுடைய நீதி வந்து பாவத்துக்கு தண்டனை உண்டு என்று சொல்லுகிறது. ரட்சிக்கிறவர் என்றால் அவர் சிலுவையில் நமக்காக மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். நீதி உள்ளவராய் இருக்கிறார், அவர் வந்து ரட்சகராய் இருக்கிறார். தாழ்மையுள்ள லோலி கிங், ரொம்ப தாழ்மையுள்ள ஹார்ஸ்ல வரல, அவர் டாங்கில வர்றார். தாழ்மையுள்ளவராக வருகிறார், உன்னை சந்திக்க வருகிறார், உன்னை மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ள வருகிறார். ஹல்லேலூயா. உன்னோடு கூட மேரேஜ் யூனியன் செய்யும்படியாக வருகிறார், இன்விசிபிள் யூனியன் கொள்ளும்படியாக அவர் வருகிறார், ஆவிக்குரிய ஒரு இணைப்பை ஒரு ஏற்படுத்தும்படியாக வருகிறார். நீ அவரை ராஜாவாக,
அவரை வந்து பிரைட் குரூமாக நீ ஏற்றுக்கொள்ளுவாயா என்று சகரியாக்கு அங்கே வந்து சொல்லுகிறார். அல்லாஹ் சகரியா ஒரு விஷன் பார்க்கிறான், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அந்த கழுதையின் மேல் ஏறி வருகிறதை, எருசலேமை நோக்கி வருகிறதை, ஜனங்கள் ஓசன்னா என்று சொல்லுகிறதை அவன் தரிசனம் பார்க்கிறான். தரிசனத்தை சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனம். தரிசனம் இல்லாம அவங்க சொல்ல போறதில்லை. ஒரு விஷன் பார்க்கிறாங்க, அந்த விஷனை சொல்லும் பொழுது அது வந்து ப்ரோபசி, தீர்க்க தரிசனம். இப்ப அந்த தரிசனம் சகரியா கண்ட அதே கழுதை, அவன் ஒரு கழுதையை பார்க்கிறான். இந்த கழுதை பிறப்பதற்கு முன்னதாகவே சகரியாக்கு தெரிகிறது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே சகரியா காண்கிறான். இதை ஜனங்கள் ஓசன்னா என்று சொல்லுவதையும் குருத்தோலை பிடித்து கொண்டு சொல்லுதே, இந்த ஹோல் விஷனை வந்து இதை ஒரு வீடியோ வாட்டும் அவன் பார்க்கிறான். பார்த்து அவன் அதை சொல்லி அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வருங்கால ஜனங்கள் வந்து இந்த காட்சி நிறைவேறும் பொழுது அந்த வசனத்தை பார்த்து அவங்க உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், இயேசுவே ராஜா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. இப்படி முன்னக்கூட்டியே அது எழுதப்பட்டாலும் ஜனங்களுக்கு அது தெரியல, ஒரு காலம் வாசிக்கலையா? ஆண்டவரங்களை பார்த்து நீங்க பைபிள் நிறைய படிச்சிருக்கீங்க, ஒரு காலம் வாசிக்கலையா? தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்ற வந்த ஹல்லேலூயா. அதனால மோசே நியாயப்பிரமாணத்துல ஒரு பகுதி கூட அழிஞ்சு போகாது, தீர்க்க தரிசனத்துல ஒண்ணு நிறைவேறாம போகாது. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதே இயேசு கிறிஸ்துனுடைய வேலை. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியங்களை நிறைவேற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில இதோ நீங்க சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவது அவருடைய ஜாப். அது நம்ம அதை செய்ய முடியாது. அதனால அவர் தன்னை குறித்து எழுதின வேத வாக்கியங்களை நிறைவேற்றினது போல உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வல்லவராயிருக்க. நான் அவ்விதமான ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் ஏன் துக்கத்தோடு இருக்கணும் சார்? எனக்கு அதுல தான் உனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் நீ அப்படி பண்ணல இப்படி பண்ணல, நீ வார்த்தையை விசுவாசித்தியா? உனக்கு விசுவாச ஜீவியன்னா என்னன்னு தெரியுமா? சும்மா தீர்க்க தரிசி தீர்க்க தரிசி, இந்த காலத்துல அந்த காலத்துல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்து அதெல்லாம் காரியம் அறியாம ஆகாயத்துல சிலம்பம் பண்ணுவது. நம்ம வாழ்ந்து காமிக்கணும், இந்த வேத வாக்கியம் என் வாழ்க்கையில நிறைவேறியது, இயேசு அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவருடைய ஜாப் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவது. தன்னை குறித்து எழுதியிருக்கிற எல்லா வேத வாக்கியங்களையும் நிறைவேற்றினார். உங்களை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியங்களையும் அவர் இன்றைக்கு நிறைவேற்ற முடியும். அவர் நேற்றுமின்றி என்று மாறாதவராக இருக்கிறார். நம்ம எழுந்துக்கு எனக்கு ஆண்டவர் அதை தெரியலையே தெரியலே. உலகத்துல யாருமே ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவை குறை சொல்றவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சிலர் குறை சொல்ல மாட்டாங்க. அவங்கள ஆண்டு பேபு சொல்லுகிறா, என்னை கொண்டு போட்டாலும் நான் கத்தர் மேல. ஆண்டோரை மட்டும் குறை சொல்ல, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழலை வச்சு இயேசு கிறிஸ்து மேல மனசாங்களோ குறைய சொன்னா நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கே லாய்க்கு இல்லை, கிறிஸ்தவனே இல்லை. இயேசு நல்லவர், என் வாழ்க்கையில சூழ்நிலைகள் மோசமா இருக்கிறது, நான் என்ன செய்யணும்? அதுக்கேத்த வாக்கு தத்தங்களை படித்து ஜெபிக்கும் பொழுது அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ரிமைண்ட் பண்ணும் பொழுது, இயேசுவே நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில அதை நிறைவேற்றும், நல்ல வேத வாக்கியம் என் வாழ்க்கையில் அது ஹிஸ்டரியா மாறட்டும், இந்த வேத வாக்கியம் இந்த தரத்தில் என்ன நிறைவேறி விட்டது என்று நாம வந்து சொல்லுவது தான், அதுதான் விசுவாச ஜீவியம், அதுதான் கிறிஸ்டியானிட்டி. அப்படி இல்லாதவங்க, இது வந்து ஆயிரத்துல ஒருத்தர் தான் இயேசு கிறிஸ்து குறை சொல்ல, ஒரு சாவன கிறிஸ்தன் கூட இயேசு கிறிஸ்து குறை சொல்ல மாட்டான், ஒரு சாவன கிறிஸ்தன் கூட சொல்ல மாட்டான். ஒரு சிலர் மட்டும் இயேசு கிறிஸ்து குறை சொல்றாங்க. அவங்க கிறிஸ்டியனா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் கேட்கிறேன், வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. பாஸ்டரை குறை சொன்னாலும் அல்லது வேற யாரை குறை சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவை எப்படி குறை சொல்ல முடியும்? அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள, அவர் வாக்கு மாறாதவர். நம்ம மனசாங்களே அவர் மேல இருக்கக்கூடாது. அதனால பாருங்க, என்ன அவருடைய அவர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க சூழ்நிலைகள், நமக்கு ஒரு பண வசதி இல்லையா அல்லது ஏதோ ஒரு காரியத்தினால நம்ம வந்து அவரை குறை சொல்றோம்னா அந்த ஆண்டவர் தான் என்ன சோதிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க கிறிஸ்தவங்களே கிடையாது, நீங்க உண்மையிலே கிறிஸ்டியானிட்டிக்கு நீங்க லாய்க்கே கிடையாது. வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, அவருடைய வார்த்தை உண்மை. இயேசு கிறிஸ்து நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவர். சாத்தான் தான் நமக்கு வியாதிகளையும் சோதனைகளையும் கொண்டு வருகிறான். இயேசு கிறிஸ்து அலைந்து விடுதலை ஆக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம் நீங்க ஸ்டாண்ட் பண்ணுங்க, டாக்டர் கிட்ட போன உடனே சிவம் கிடைச்சிருதா? டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு பல நாள் இழுத்து அடிப்பாரு,
அவங்கட்ட டாக்டர்ட்ட பணம் செலவழிச்சிட்டு அதுக்கு அவன் எவ்வளவு நாள் இழுத்து அடிச்சாலும் வருஷ கணக்கில் மாத்திரை சாப்பிடுவாங்க. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் போனா ஜோம் பண்ணா உடனே ஜோம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் நீ உன் விசுவாசத்தை ஹோல்டு பண்ணு, சோத்திரம் பண்ணு, அறிக்கை பண்ணு, அது அவங்களால முடியாது. அதனால பாருங்க இப்பொழுது அவர் வந்து என்ன செய்யறார் என்றால் வார்த்தையினர் சகரியா 9:9 நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம எங்க வந்திருக்கிறோம், மறுபடியும் அது வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்னைக்குமே அது ஒரு பாஸ்ட் டென்ஸாவே நமக்கு இல்லை, பிரசன்ட் டென்ஸாவே இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த சம்பவமும் அது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக நடந்திருக்கலாம், பைபிள் அது எழுதப்பட்டிருக்கலாம், அது வந்து அது ஒரு பாஸ்ட் எவெண்டா இல்ல, அது கரண்ட் எவெண்டா இருக்கிறது. இப்பவும் அது நிறைவேறு நமக்கு பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, இன்னைக்கும் அது நடக்குது. அதுதான் நம்ம இன்னைக்கு அந்த பிரசன்ட் கிரைஸ்ட் நம்ம பிலீவ் பண்ணோம். ஆமென். வை ஹி கமிங் இன் ஹியர். அவர் எங்க வருகிறார், அது எதுக்காக வருகிறார் என்றால் மரிப்பதற்காக வருகிறார். இவங்க ராஜாவாகணும் நினைச்சுக்கிறாங்க, ஆனா ஹி இஸ் கமிங் இன், ஹி வில் டை. இத அவர் மரிப்பதற்காக வருகிறார், பர்சேசிங் ஒர்க் செய்யும்படியாக வருகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாமே தெரியும், ஜனங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. இதுதான் என்ன சொன்னாலும் புரியாது, இது புரிய புரிய வேண்டிய நேரம் கிடையாது, அதனால அவங்களுக்கு அது புரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் தெரியுது. அவர் ராஜாவாக இங்க பிலாத்து விட்டு போய் அந்த சிங்காசனத்தை பிடிக்கிறதுக்கு வரல, ரோம அரசாங்கத்தை கழுத்து போடும்படியாக வரல, அவர் வந்து ராஜாவாக தான் வந்திருக்கிறார். ஆனா என்ன ராஜா, உள்ளத்தின் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா நல்ல விளக்கமா சொன்னார், பர்ச்சேசிங் ஒர்க் செய்யும்படியாக வந்திருக்கிறார். மனவாட்டியை பர்ச்சேஸ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பர்ச்சேஸ் பண்ண வேண்டும், பிறகு கிளைம் பண்ண வேண்டும், வேற மனவாட்டியோடு வந்து உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அதான் த்ரீ கமிங்ஸ். சொல்லுகிற த்ரீ கமிங்ஸ் முதலாவது எதுக்காக வந்த என்ன சொன்னால், டு ரெடீம் த பிரைட். ஹி கேம் டு ரெடீம் த பிரைட். அதான் ஃபர்ஸ்ட் கமிங். பர்ச்சேசிங் ஒர்க் செய்யும்படியாக வந்திருக்கார். ரெண்டாவது, ஹி கேம் டு கிளைம் த பிரைட். ஹல்லேலூயா. அல்லது டு ரிசீவ் த பிரைட், மனவாட்டியை பெற்றுக்கொள்ளும்படியாக ரெண்டாம் வருகை. மூணாவது வருகை என்னவென்றால், He comes with the bride. Hallelujah. To rule the world. Hallelujah. உலகத்தை ஆளுகை செய்வதற்கு மனவாட்டியோடு கூட வருகிறார். அதனால த்ரீ கமிங்ஸ். இப்பொழுது ஃபர்ஸ்ட் கமிங் நடக்கிறது. ஜீசஸ் இஸ் the headstone. Hallelujah. அவர் the headstone ஆயிருக்கிறார். Headstone is coming. Hallelujah. To cap the pyramid. பிரமிடு மேல் அமர்வதற்கு headstone வருகிறது. நீ சந்தோஷப்பட்டு கழிகூறு. ஹல்லேலூயா. உன் ராஜா, உன் மனவாளன் வருகிறார், உன்னுடைய ராஜா வருகிறார், உன்னோடு கூட இணைத்துக் கொள்ளும்படியாக வருகிறார். எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். மேரேஜ் வந்தா எவ்வளவு ஒரு சந்தோஷம். அதே மாதிரிதான் இதோ இயேசு கிறிஸ்து வருகிறார், உன் ராஜா வருகிறார் என்று சொல்லப்பட்டது. பர்ச்சேசிங் ஒர்க் செய்யும்படியா வருகிறார், அவருக்கு என்ன நடக்கும் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. நமக்கு நாளைக்கு நடக்க தெரியாது, ஆனா இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும் தெரியும். நான் டெய்லி ஜெபிக்கிறது என் வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருக்கும் உமக்கு தெரியும். நான் ராப்சர்ல போகணும்னு விருப்பப்படுறேன், என்னுடைய விருப்பம் அது, ஆனா உம்முடைய உமக்கு தெரியும். இந்த ஊழியம் ராப்சர்ல முடிவடையணும்னு நான் நினைக்கிறேன், ரொம்ப காலமா நீடிக்க கூடாது. அது வந்து எனக்கு பிறகு இன்னொருத்தர் ஊழியம் செஞ்சு இன்னொருத்தர் ஊழியம் செஞ்சு அப்படியாவது நீடிக்க கூடாது. இந்த ஊழியத்துக்கு முடி வந்து எல்லாம் ரேச்சர்ல போகணும் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா கத்தருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. நம்ம விருப்பம் அது, ஆனா இயேசுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமென். அதனால நம்ம அவரை சார்ந்து இருக்கிறோம். அவர் எதுக்காக வருகிறார், பர்ச்சேசிங் ஒர்க் செய்யும்படி வருகிறார். டு ரெடீம் த பிரைட், டு பே த பிரைஸ் ஃபார் ரிடெம்ப்ஷன். மனவாட்டிக்கு மீட்பின் கிரயத்தை செலுத்தும்படியாக வருகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்பி மேல கொண்டு போகும்படியாக வருகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு அந்த ரெண்டு காரியத்தை செய்யறதுக்காக வராரு. இவனுக்கு ஏதாவது தெரியுமா, சொன்னா புரியுமா, புரியாது. ஒன்னும் தெரியாது, ஆனா அவருக்கு தெரியுது. நான் என்ன செய்வேன், இன்னும் 5 நாளைக்குள்ள சிலுவையில மறிக்க வேண்டும், அதன் பின்பு அடுத்த சண்டே
ஈஸ்டர் டே அன்னைக்கு நான் உயிரோடு எழுந்து இந்த பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாத்தையும் உயிரோடு எழுப்பி 40 நாளைக்கு பிறகு நான் மேல அவங்களை எல்லாத்தையும் கொண்டு போக போறேன். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு எல்லாமே தெரியுது, ஹீமங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சீசர்களுக்கும் ஒண்ணும் தெரியாது, யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. அதே போலதான் இன்னைக்கு ஹெர்சோன் வந்திருக்கிறது, ஹல்லேலூயா. தலைக்கல் வந்திருக்கிறது, நம்முடைய ராஜா வந்திருக்கிறார், ஹல்லேலூயா. நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா. அவர் எப்படி இறங்கி வந்திருக்கிறார், பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? மனவாட்டிக்கு ராச்சரி ஃபெய்த் கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். முத்திரைகளை திறந்து ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற முத்திரையும் உடைக்கும்படியாக வந்திருக்கிறார். பிரணாமுடைய வாழ்க்கையில ஒரு மர்மம் இருந்தது, நான் எதற்காக உலகத்துல பிறந்தேன்னு தெரியலன்னு நினைச்சார். கொகையில ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஸ்தானத்தை அங்க வெளிப்படுத்துகிறார். எதற்காக அவர் பிறந்தார் என்பதை வெளிப்படுத்தின உடனே வாழ்க்கையில இருக்க குழப்பெல்லாம் போயிட்டு, நீங்க எதற்காக உலகத்துல பிறந்தீர்கள் என்பதை அறியும் பொழுது, எதற்காக நான் உலகத்துல வாழ்கிறேன் என்பதை அறியும் பொழுது வாழ்க்கையில இருக்க குழப்பெல்லாம் போச்சு. தெளிவோடு கூட தைரியமா ஜீவிக்கலாமே. அவ்வளவு தெளிவோடு தைரியமாக அவர் ஜீவித்தார். காரணம், கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சீலை ப்ரோக் பண்ணார். இன்னைக்கு இந்த வார்த்தையில இருக்கிற சீல் முத்திரையானது உடைக்கப்பட்டு கிறிஸ்து இன்னைக்கு வார்த்தையில் மறைந்திருந்த கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே கன்னிங் தான் இப்போ வந்திருக்கு. அவர் எருசலேமை நோக்கி வந்தார், சியோனை நோக்கி வந்தார். நம்ம தான் எருசலேம் சயன். ஹல்லேலூயா. எருசலேம் சயன் வந்து பிரைடு கடையாளமா இருக்குது. இன்னைக்கு பிரைடு கிட்ட வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்க. தலைக்கல் வந்திருக்கிறது, கேப்ஸ்டோன் வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. ஜீசஸ் இன் வேர்ட் ஃபார்ம் ஆக வந்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியான வந்து முத்திரைகளை திறக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விஷன் ஆனது ஃபுல்ஃபில் ஆகிறது. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட முத்திரைகளை திறக்கப்பட்ட அந்த விஷன் ஃபுல்ஃபில் ஆகிறது. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 1வது வசனம் அந்த தரிசனம், அன்னைக்கு சகரியா தரிசனம் கண்டான், இங்க யோவான் அந்த தரிசனத்தை காண்கிறான். அதுதான் டிஃபரன்ஸ். சகரியா எப்படி அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகி மரியின் மேலும் பிரயாணம் பண்ணதை பார்க்கும் பொழுது ஏதோ அதே மாதிரி விஷயம் தான் யோவான் பார்க்கிறான். கிபி 95-96 பார்க்கிறான். அந்த விஷயம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க அந்த பீப்புளா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. We are Zion. Hallelujah. நம்ம சயனா இருக்கிறோம். ஆமென். மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக நம்ம இன்னைக்கு காணப்படுகிறோம். ஆமென். Prophecy become history. Vision is fulfilled. தரிசனமானது நிறைவேறி இருக்கிறது. Hallelujah. நீங்கள் அந்த ஜனங்களா இருக்கிறீர்கள். We are part of the people to whom these prophesied promises are given. நீங்கள் அந்த ஜனங்களா இருக்கிறீர்கள். The coming of the headstone to cap the pyramid. Prophecy in Arivarirudhe namma kaanukurum. Neengal andha janangalaa irikkirigal. Hallelujah. Allah, annakki janangal vandhu munnada paarum, pinnada paarum. Munnala oru kootamana janangal poraanga, pinnala oru kootam varudhu, rendu sidele kootam irukku. Allah, munnada paarum, pinnada paarum, indha pakkathil valadhu pakkathil eda pakkathil indha janangal vandhu kootamaa Jerusalem-udaiya pradhaanamaana veedhiyil avar pogurar. Adhe pole andha people vandhu Sagariya kanda. Adhe pole innaikku indha people, andha people neenga dhaan. Hallelujah. Neenga dhaan Zion kumarathi, Jerusalem kumarathi. Kendiri, the fullness of God came to me. Hallelujah. The king came to me. Hallelujah. வந்திருக்கிறார். என் வாழ்க்கையில ரகசியம் வெளிப்பட்டு விட்டது. Hallelujah. எனக்கு ஒரு இன்விசிபிள் யூனியன் கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். மேரேஜ் யூனியன் கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். நான் அவரை ரிசீவ் பண்ணுகிறேன். Hallelujah. இப்பொழுது எனக்கும் அவருக்கும் ஐக்கியம் இருக்கிறது. அவர் என் ராஜா, அவர் என்னுடைய மனவாளன். என்னுடைய மனவாளன் தான் ராஜா. என்னை ஆளுகை செய்கிறவர் அவர் தான். நான் என்ன புள்ள சப்மிட் பண்றேன். Hallelujah. நீ என்ன சொல்லுறதோ அதன்படி நான் செய்யறேன். என்னுடைய சோலை நான் சப்மிட் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அதனால உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நீ அதனால கெம்பீரி, சந்தோஷப்படு. ஹல்லேலூயா. திஸ் இஸ் காட். ஹல்லேலூயா. அப்பொழுது பண்ண இவர் யார் என்று சொல்லுகிறார். அந்த நகரத்தார் எல்லாருமே எட்டி பார்க்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எட்டி பார்க்கிறாங்க. என்ன திடீரென்று ஓசன்னா என்ற சத்தம் கேட்கிறது. ஜனங்கள் ஆரவாரிக்கிறார்கள். இது என்ன கூட்டம், என்ன பவனி என்று எல்லாரும் எட்டி பார்க்கும் பொழுது
இவர் அவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள் இவர் யார் என்று கேட்கும்பொழுது அங்க என்ன சொல்லுகிறார்கள், இவர் நாசரேத்தில் இருந்து வருகிற தீர்க்க தரிசி என்று சொன்னார்கள். இவர் யார் Who is this? This is God. Hallelujah. இவர் யார்? இயேசு யார்? கர்த்தர். Hallelujah. இவர் யார்? எலோஹிம். இவர் யார்? ஜெகோவா. இவர் யார்? மெல்கிசிதேக். Hallelujah. இவர் யார்? இவர் என்னுடைய இரட்சகர், என்னுடைய மீட்பர், என் ராஜா. Hallelujah. எவ்வளோ சொல்லலாம், ஆனால் இவர் யார் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து என்ன சொன்னா, இவர் ஒரு தீர்க்க தரிசி என்று சொல்லுகிறார்கள். அவரை காடுன்னு அவங்களால பிலீவ் பண்ண முடியல. அவருடைய பவனிக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை, கேட் ஓப்பன் ஆகிறது, வீதியில் எந்த தடையும் இல்லை. ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது எதுவுமே உன்னால நிக்க முடியல. எல்லாம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற தீர்க்க தரிசனம் ஸ்டாப் பண்ண முடியாது. உலகத்தின் மக்கள் எந்த கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆண்டவர் இப்படி ஒரு மெசேஜ் வரணும், ஜனங்கள் பிலீவ் பண்ணணும், ரேச்சர்ல போகணும் நினைக்கும் பொழுது சாத்தானோ, உலகத்தின் மக்களோ, பொலிட்டீஷியனோ, டெமனிக் பீப்புளோ இதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இது பேட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அதை நிறைவேறதுக்கு உலகத்துல எந்த பிசாசுக்கும் வல்லமை கிடையாது. அவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். ஆமென். அந்த பீப்புள் சகரியா பாக்குறான், இங்க யோவான் பாக்குறான், இது அந்த பீப்புள் நம்ம தான் அன்னைக்கு. ஹல்லேலூயா. குருத்தோலையில பிடித்து கொண்டு சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் வந்ததும் சகல ஜனங்களிலும் வாசைக்கால வந்ததும் ஒருவனு என்ன கூடாதமான தரளானமான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குண்டியான் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தம் பெற்று ரட்சிப்பின் மகிமை சிங்காசன வீட்டிற்கு தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானுக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். வெளிப்படுத்தல் 7:9-10 வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறித்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டனுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானோருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இதோ அவர்கள் வந்து என்ன செஞ்சார்கள் என்றால் ஆர்ப்பரிக்கிறார்கள். ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்துக்கு விடுகிற தேவனுக்கும் எங்கள் ஆட்டுக்குட்டியானோருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்த சகல ஜாதிகள் ஜனங்கள் வாசைக்காரர்கள் கோத்திரங்களில் வந்த திரளான கூட்டமான ஜனங்கள். ஹல்லேலூயா. அங்க ஒன்லி ஜூஸ் தான், இங்க எல்லாம் பிரைடு. உலகமெங்கிலும் இருக்கிறார்கள் பல பாசை பேசும் மக்களுக்கு. குருத்தோலை எதுக்கு அடையாளம்? விக்டரி, சிம்பிள் ஆஃப் விக்டரி, ஜெயத்துக்கு அடையாளம். We are the overcomers. Hallelujah. இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம் நம்ம. எப்படி ஜெயிக்கிறோம்? இந்த மெசேஜ் தகவல் வெளிப்பாட்டினாலே நம்ம பாதாளத்தின் வாசலை ஜெயிக்கிறோம். Hallelujah. அதனால விக்டரிக்கு அடையாளமாக குருத்தோலை பிடித்திருந்தார்கள். இது என்ன, தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. எலிசா தீர்க்க தரிசி ஒருத்தனை அனுப்புறான், நீ போயிட்டு அந்த எகுவை போயிட்டு இந்த தைலக்கொம்பை எடுத்துட்டு போ, அவன் தலை மேல தைலத்தை ஊற்றி உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக மாற்றினேன் என்று சொல் என்று சொல்லுகிறான். அதே போல அந்த வேலைக்காரன் போகிறான், அந்த ஊழியக்காரன் போயிட்டு அங்கே எகு வந்து படை தளபதிகள் மத்தியில பேசி கொண்டிருக்கிறான். அவன் இப்பொழுது ஒரு கேப்டன், இஸ்ரேலுடைய கேப்டனாக இருக்கிறான். இன்னும் பல்ட்ட மட பட தளபதிகளோடு பேசி கொண்டிருக்கிறான். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், தனியாக வாங்கன்னு கூப்பிடுறான். தனியாக வந்து கூப்பிட்ட உடனே இவன் தைலக்கொம்பத்தை எடுத்து என்ன செய்கிறான் என்றால், அந்த எகு மேலே ஊற்றி உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிடுறான். அப்பொழுது மற்றவங்களாம் கேட்குறாங்க, அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான்? அந்த ஊழியக்காரனா பைத்தியக்காரன் சொல்கிறது. அப்படி தான் அவங்க வேலையை பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி சொன்னான், என்ன இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன்னு என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கு. உடனே அவங்க என்ன செய்றாங்கன்னா தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து இத வஸ்திரங்களை அவனுக்கு முன்பாக விரித்து எகு ராஜாவாயிட்டான் அப்படின்னு பரசாட்டினார்கள்.
நம்ம ரெண்டு ராஜாக்கள்ல வாசிக்கிறோம், ரெண்டு ராஜாக்கள் 9:12-13 வாசிங்க. அதற்கு அவர்கள், அது போய் அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். ஏதோ இஸ்ரவேலின் மேல உன்னை ராஜாவாக்கினேன் என்று சொன்னான் சொல்ல, உடனே என்ன செய்றாங்க? அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி எகு ராஜாவானான். இதோ அவங்க வஸ்திரங்களை கீழே விரித்து எகு ராஜாவானான் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. அதே போலதான் இங்க வந்து இயேசு ராஜா, ராஜாவுக்குண்டாக வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். தங்களுடைய வஸ்திரங்களை கலட்டி வருஷத்துல விட்டான், நீர் என்ன, நீர் ராஜா, இனிமேல் நீர் சொன்ன வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிவோம். அதே காரியம் தான் இங்க நடக்கு. அவங்க உண்மையிலே கிங்கா தான் அவங்க நினைச்சாங்க. அதனால தங்களுடைய வஸ்திரங்களை கலட்டி வழியில விரித்து அந்த ராஜாவுக்கு வரவேற்பு கொடுக்கிறாங்க. இனிமேல் உங்க வார்த்தைக்கு தான் நாங்க கீழ்ப்படிவோம் சொல்றாங்க. இன்னைக்கு இயேசு ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல செல்போன்ல தேவையில்லாம பார்த்து நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிட்டா ஆண்டவர்ட்ட நம்ம கணக்கு ஒப்பிக்க வேண்டி வரும். ஏதோ முக்கியமான காரியம் பார்க்கலாம், பார்க்காண்டான்னு சொல்லல. ஆனா முழுக்க முழுக்க வந்து அதுலேயே காலையில இருந்து படுக்க தூங்க போகிற வரைக்கும் அதையே ஒரு வாலிப சகோ நாயிலும் அல்லது யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தா உங்க லைஃப்ல நீங்க எப்படி முன்னேற முடியும்? ஆண்டவர்ட்ட கணக்கு ஒப்பிக்கணுமே. இன்னைக்கு இது ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. உன் 100 மணி நேரம் பார்த்தா கூட இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கு மேல ஜாஸ்தியா இருக்குது. நம்ம அப்படி நேரத்தை செலவிச்சுட்டா பைபிள் எங்க படிக்க முடியும், ஜெபிக்க முடியும்? நம்ம இயேசு கிறிஸ்துக்கு நம்ம எப்படி நேரத்தை கொடுக்க முடியும்? அதனால நம்ம சட்டைகளை கலத்த வேண்டும். அதனால நம்ம அவங்க வந்து தங்களுடைய வஸ்திரத்தை கலத்தி அவருக்கு முன்பாக விரித்தாள் என்றால் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு வேற காரியங்கள் வேண்டாம், நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் சொல்லி ராஜாவாக அங்கீகரிப்பதுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துவை விக்டரி, உமக்கு விக்டரி மேல விக்டரி, நீர் உலகத்தையே நீர் ஜெயிக்க போகிறீர் என்று சொல்லி அவள் கிறிஸ்துவை பிடித்தார்கள். நம்ம அந்த காட்சியை வந்து யோவான் காண்கிறோம். கிறிஸ்துவை ஜெயம் கொண்டவர்கள் கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு இதோ ரட்சிப்பின் மகிமையங்கள் சிங்காசனத்திற்கு தேவனுக்கு ஆட்டுக்குட்டியா உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். நீங்க அதுல ஒரு ஆளா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. யோவான் உங்களை 95-96 பார்த்துட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை ராஜாவாக உங்களுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற செய்கிறீர்கள். ஒரு நாள் உலகத்தை ஆளுகை செய்ய வருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? முதல்ல பர்ச்சேசிங் ஒர்க் வந்திருக்கா, இப்ப கிளைமிங் ஒர்க். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் நம்மளை கிளைம் பண்ணுகிறார். உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். சென்னை பட்டணத்தில் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, மெசேஜில் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் உரிமை பண்ண, நீ எனக்கு சொந்தமானவள். நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம், அவர் நமக்கு சொந்தம். இப்படியாக ஒருத்தர் மேல் ஒருத்தர் உரிமை பாராட்டுது. நீர் எனக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவர் நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. யூ பிலாங் டு மீ. ஹல்லேலூயா. உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று இந்த மெசேஜ் அவர் நம்ம கேட்கும் பொழுது நம்ம அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஆழத்தை நோக்கி ஆழம் கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது எந்த மினிஸ்டர் ஒழித்து ஆரம்பிக்கும் பொழுது கோவேரி கழுதை தெரிந்து கொள்ளவில்லை பவனியாக போல. இப்பொழுது முடிவு நேரத்திலே அவர் ராஜாவாக வருகிறார். முடிவு நேரத்தில் இப்பொழுது டாங்கியில வந்து அவர் வந்து பவனியாக வருகிறார். ஃபைனல் என்ட்ரன்ஸ் டுவர்ட்ஸ் ஜெருசலேம், எருசலேமை நோக்கி அவர் பவனியாக வருகிறார். ஆமென். நம்ம இன்னைக்கு ஃபைனல் அவர்ஸ்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தினுடைய முடிவு நாளில வந்திருக்கிறோம். கிருபையின் காலத்தினுடைய முடிவு நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். இந்த நேரத்தில் அவர் வந்து என்ன செய்தார்? அந்த கழுதையின் மேல் அவர் பவனி வருகிறார். இதற்கு முன்னால் வரல. அந்த கழுதை பிறக்கிறதுக்கு முன்னதாகவே சகரியா அதை கண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே தேவன் தம்முடைய சிந்தையிலே அறிந்தார். நீங்க வந்து அவரை ஏற்றி செல்லும் கழுதையாக இருக்கிறீர்கள். அது அந்த நேரத்தில் பிறக்கணும். அந்த கழுதை எங்க இருக்கும் அப்படின்னு தெரியுது. அந்த கழுதை வந்து அந்த இருவழி சந்தியில அது கட்டப்பட்டிருக்கு. நீங்க போங்க, அவர் இயேசு கிறிஸ்து அந்த கழுதையை பார்க்கிறார். அந்த இடத்துல எக்ஸாக்டா அது எங்க இருக்குது, இந்த கழுதை எங்க எக்ஸாக்டா எங்க இருக்கும்,
அதை எந்த நேரத்தில் கொண்டு வரணும்னு இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. அது நான் வந்து அதை சவாரி செய்ய வேண்டும், நான் பிரயாணம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கடைசி நாட்டில் தான் அந்த சியோன் குமார்த்தி இங்க வருகிறாள். அந்த அந்த கழுதம் வந்து அந்த தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டதா இருக்கிறது, ப்ரீ டெஸ்டினேட்டடா இருக்கிறது, எக்ஸாக்டா அந்த அது எந்த இடத்துல இருக்கும்னு அவருக்கு தெரியும். ஆமே. ரெண்டு சீசன்ல அனுப்புகிறார் அந்த டிசேபிள் போயிட்டு அந்த கழுதையும் அந்த குட்டியும் அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். ஹி கெட்ஸ் டூ ஆஃப் ஹிஸ் டிசைபிள். அந்த ரெண்டு சீசர் போய் ரெண்டு கழுதைகளையும் அங்கே கழுதையும் அதன் குட்டியும் அழித்து கொண்டு வருகிறார்கள். அதே போலதான் இன்னைக்கு என்ன சென்றால் வார்த்தையானது நம்மிடத்துல வந்தது. இன்னைக்கு நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தான் வந்து உலகத்தினாலே பல காரியங்களாலும் நம்மளை கட்டி வைத்திருந்தான். வியாதினால தோல்வியினால பல விதமான டிஸப்பாயின்மெண்ட்ஸ் நமக்கு வந்தது. இன்னைக்கு அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை அங்கே என்ன செஞ்சுக்காருனால் அவிழ்த்திருக்கிறார். ஆமே. என்ன செய்தார் என்றால் அவர் அம்மே அங்க வந்து மெக்சிகோ போனார், இந்தியா போனார், ஆப்பிரிக்கா போனார், ஜெர்மனி போனார், சுவிட்சர்லாந்து போனார். ஹீலிங் மிரக்கிள்ஸ் நடந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில முக்கியமான சம்பவம் என்னவென்றால் அந்த சன்செட் மவுண்டனுக்கு போன, அரிசோனாவில் சன்செட் மவுண்டனுக்கு போக வேண்டும். அந்த சன்செட் மவுண்டன்ல போகணும், கோ வெஸ்ட் என்று சொல்லுகிறார். அதனால அவர் ஜெபசன் பீல்ல இருந்தான வீடு இடிக்கப்பட்டு ஆண்டவர் அவரை மேற்கு நோக்கி பிரயாணம் செய்ய வைத்து அரிசோனா 1500 miles அப்பால் இருக்க அரிசோனால போய் அவர் குடியேறினார். எதற்காக? அந்த சன்செட் மவுண்டன்ல 7 தூதர்களை சந்திக்க வேண்டும். இந்த ஹீலிங்கை விட இப்படி உலகமெங்கிலும் அவர் சொன்ன போன இடத்தை விட அரிசோனா சன்செட் மண்டனுக்கு போனது தான் முக்கியமான சம்பவம். அங்க 7 ஏஞ்சல்ஸ் அந்த மெசேஜை கொண்டு வர்றாங்க. ஹல்லேலூயா. அவர் அந்த மேகத்துக்குள்ளாக எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அந்த மேகம் ஏறக்குறைய 1.5 hours காலப்பட்டது. பின்பு அவர் வந்து சீல்ஸை பற்றி அங்க வந்து ஜெபசன் வெல்ல அவர் போதிக்கிறார். நீ எங்க இருந்து வந்தால நீ ஜெபசன் வந்த, நீ ஜெபசன் வெல்லுக்கு போ, 7 முத்திரைகள் 7 ரகசியம் வெளிப்படும். அதனால வாழ்க்கையில வந்து அவர் பெரிய பெரிய மினிஸ்ட்ரி செய்தார். பெரிய பெரிய கூட்டங்கள் வந்தது. டர்பன்ல, ஆப்பிரிக்கா தலைநகர் டர்பன்ல, சவுத் ஆப்பிரிக்கால பெரிய கூட்டம் வந்தது, இந்தியாவில பெரிய கூட்டம், மெக்சிகோல செத்து போன உயிரோடு எழுப்பினாங்க. இப்படி பெரிய அந்த பின்லாண்ட்ல ஒரு பையன் செத்து போனா உயிரோடு எழுப்பினா. இதெல்லாம் பெரிய பெரிய மினிஸ்ட்ரி தான், ஹீலிங் மினிஸ்ட்ரி தான். ஆனாலும் அதை விட முக்கியமான காரியம் அவருடைய வாழ்க்கையில அந்த 7 ஏஞ்சல்ஸ் சந்தித்தது. ஹல்லேலூயா. அது ஈவினிங் டைம்ல நடந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் என்ன? ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார் வாழ்க்கையில, எவ்வளவு ஜெயத்தை தந்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை விட என்னன்னா என் ராஜா என்னை சந்திச்சிருக்கிறார். என் ராஜாவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் வந்து என்ன சொல்றால் அந்த மேகத்துக்குள்ளாக எடுத்துக் கொள்ளப்பட்டது தான் பெரிய காரியம் வாழ்க்கையிலே. அதுதான் பெரிய காரியம். அதற்காகத்தான் அவரை உலகத்திலே ஆண்டவர் கொண்டு வந்தார். அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஹோல் பர்பஸா இருந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையின் ஹோல் பர்பஸ் என்ன வந்தால் என் ராஜா என்னை சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் ராஜா என்னை சந்திக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன். நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. நீ கம்பீரி, நீ கலிகூறு. ஏனென்றால் உன் ராஜா உன்னிடத்தில் வந்திருக்கிறார். வார்த்தையானது இன்னைக்கு நம்ம இடத்துல வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தையானது மனவாட்டிக்கு வந்திருக்கிறது. இது நம்ம இடத்துல வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ் இன் த பைபிள் இஸ் அ வேர்ட் ஃப்ரம் ஜெனிசிஸ் 1 to Revelation 12. இந்த பைபிள்ல இருக்க ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தல், 1 அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல், 22 அதிகாரத்துல வரைக்கும் இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அது வெளிப்பட, இப்ப இன்னைக்கு முதலில் திறக்கப்பட்ட பின்பு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அது வெளிப்படுத்தப்படல. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு என்ன சந்திச்சு இருக்கிறது? நான் அந்த வார்த்தையை குறித்து நான் இன்னைக்கு சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஐ சீ த கிங். நான் இப்பொழுது ராஜாவை நான் பார்க்கிறேன். ஆமென். அதனால என்ன சொல்றால் ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். ஓசன்னா என்றால் சொல்ல போனா வாழ்த்து, ஒருத்தருக்கு வாழ்த்து தெரிவிப்பதுக்கு இங்க இருந்து ஓசன்னா ராஜாவே நீர் வாழ்க. சே கிங், சேவஸ் கிங். ஆண்டவரே ராஜாவே எங்களை ரட்சியும் என்று அர்த்தம்.
அதனால ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற சோதரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர் ஓசன்னா என்று சொன்னார்கள். ஆமென். அதே போல இன்னைக்கு நம்ம என்ன செய்யறால் ஓசன்னா என்று சொல்லுகிறோம். ஆமென். நீர் வாழ்க, ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வாழ்க, ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ள ராஜ்யம் என்று சொல்லி நாம இன்னைக்கு கர்த்தரை வந்து உயர்த்துகிறோம், கர்த்தரை வந்து மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். அவருடைய வார்த்தையை நாம மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஜனங்கள் இன்னைக்கு அந்த வேத பாடல் பரிசேரை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய சர்ச்சி வந்து பெரிய பில்டிங் என்று பில்டிங்கை குறித்து மென்மை பாராட்டுகிறார்கள். அவங்களை வந்து அவங்களுடைய சர்ச்சில் நிறைய ப்ரோக்ராம் இருக்கிறது, அதை நிறைவேற்றுகிற பாங்க, அதுக்கு வேல்யூ பண்ணுறாங்க. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டை வேல்யூ பண்ணலை. ப்ரோஃபஸி என்ன சொல்லுறது அது இப்போ என்ன நிறைவேறுதுன்னு அவங்க பார்க்கல. அதே போல் தான் எங்கள் சர்ச்சி பெரிய சர்ச்சி, எங்கள் சர்ச்சிக்கு நிறைய பேர் வர்றாங்க, சந்தோஷம்தான். ஆனால் நம்ம எதை வேல்யூ பண்ணுறோன்னா வார்த்தையானது எங்களை சந்தித்தது. ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையை மகிமைப்படுத்துகிறோம். ஆமே. Riding on the ass, இத அந்த கழுவையின் மேல் அவர் பிரயாணம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கழுவையின் மேல பிரயாணம் செய்து எருசலேமை நோக்கி போனார். அது ஒரு முதலாவது நடந்த சம்பவம். ரெண்டாவது என்ன சம்பவம் நடக்கிறது? I will ride this trail once more அப்படின்னு சொல்றது. அந்த சத்தம் சொன்னது மூணு முறை அந்த சத்தம் சொல்றது. I will ride this trail once more, இந்த வழியாக நான் இன்னும் ஒரு முறை பிரயாணம் செய்வேன் என்று சொன்னது. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன செய்தார் என்றால் பிரதர் பிரணாம் மூலமா பிரயாணம் செய்தார். ஹல்லேலூயா. பிரதர் பிரணாம் இஸ் நாட் தி சன் ஆஃப் மேன், அவர் மனுஷகுமாரன் அல்ல. ஹி இஸ் ரிவீலிங் தி சன் ஆஃப் மேன். ஹல்லேலூயா. மனுஷகுமாரனை வெளிப்படுத்துறவராக இருக்கிறார். அவர் மூலமா உலகம் எங்கிலும் அவர் என்ன செய்தார் என்றால் இதோ அங்கே பிரயாணம் செய்தார். இப்பொழுது மனவாட்டியின் மூலமாக பிரயாணம் செய்கிறார். ஹல்லேலூயா. வி ஆர் தி டோங்கி. ஹல்லேலூயா. நம்ம ராஜாவை சுமந்து கொண்டு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் பேடை சுமந்து கொண்டு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பிரைடு மூலமா இன்னைக்கு செய்தி ரொம்ப விளக்கமா போகுது. பிரதர் பிரணாம் சொன்னதை விட அதிக விளக்கமா போயிட்டு இருக்குது. இது வந்து நமக்கு ராப்சரம். அதனால அந்த அன்னைக்கு பிரயாணம் பண்ணது இதுக்கெல்லாமே ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அதே எவன்ட் தான் இப்பொழுது நடக்கிறது, வேற ஃபார்மா நடக்குது. அன்னைக்கும் ஒரு சாதாரண ஒரு இயற்கையான ஒரு கலவையை தெரிந்து கொண்டு அதன் மேல் அவர் சாந்த குணம் உள்ளவராக, தாழ்மை உள்ளவராக எருசலேமை நோக்கி போகும் பொழுது ஒரு கூட்டமான மக்கள் அவரை ஃபாலோ பண்ணாங்க. அவருக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள். ராஜாவே நீர் வாழ்க, ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வாழ்க என்று சொல்லி அவரை அவிதமாக துதித்தார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, நீர் தாவீதின் குமாரனாக வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறீர் என்று சொன்னாங்க. அது ஒரு அட்ராக்ஷன். அது ஏசு கிறிஸ்து அங்கே வந்து மலையின் மேல் இருந்து அப்படியே அங்கே இறங்கும் பொழுது அந்த எருசலேம் நகரத்தில் போகும்பொழுது ஒரு பெரிய அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி. என்ன செய்யணும்னா எல்லோரும் வந்தாங்க. அதெல்லாம் நினைச்சா பிரைம் மினிஸ்டர் வாதாருன்னா ஒரு கூட்டம் வருது. இல்லை கூட்டம் வர எவ்வளோ கூட்டம் வந்துச்சு, அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு புகழ்ச்சி. அதுதான் நிறைய பேர் வந்தாங்க. யாருமே வரல, சேர்லாம் காலியாக கிடக்குன்னா அந்த மந்திரிக்கு மதிப்பே இல்லை. அந்த மந்திரியை பார்க்க யாருக்குமே விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு பெரிய கூட்டம் வருதுன்னா என்ன அர்த்தம் வந்தார்? அது ஒரு அட்ராக்ஷன். அல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த மலை மேல் உள்ள கவர்ச்சி என்ன? வாட் இஸ் த அட்ராக்ஷன் ஆன் த மவுண்ட்? ஜீசஸ் வந்து என்ன செய்யறார் என்றால் எருசலேமை நோக்கி வருகிறார், எருசலேமை கைப்பற்ற வருகிறார், அவர் ராஜாவாக வருகிறார் என்று அன்னைக்கு ஒரு பெரிய பெரிய கவர்ச்சி. இன்னைக்கு ஹீலிங் மினிஸ்ட்ரியை கொண்டு போகும் பொழுது பாம்பேல அன்னைக்கு இவ்வளவு போக்குவரத்து கிடையாது. 1954 5 லேக்ஸ் பீப்புள் வந்திருக்கிறாங்க. இதை டர்பன்ல எத்தனையோ லேக்ஸ், 3 லேக்ஸுக்கு மேல வந்திருக்கிறாங்க. 8 ட்ரக் லோட்ல வந்து அந்த கட்டைகளை ஊனிட்டு வந்தாங்க. அந்த கட்டைகளை 8 லோடு ஏத்துனாங்களாம். எவ்வளவு பெரிய மிரக்கிள். வாட் இஸ் தி அட்ராக்ஷன்? வார்த்தையானது ஒரு தீர்க்கதரிசி மூலமா உலகம் எங்கிலும் போகிறது. ஹல்லேலூயா. அதுதான் பெரிய அட்ராக்ஷன். அது இன்னைக்கு என்ன அட்ராக்ஷன்? இன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு பிரைடு மூலமா போற இந்த மாதிரி. நான் இதுவரைக்கும் நான் இந்த மெசேஜை நான் கேட்டதே இல்லை. இது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்குது. என் லைஃபே நான் சப்மிட் பண்ணிட்டேன். எனக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா.
இது வரைக்கும் இதே மாதிரி யாரும் பிரசங்கம் பண்ணதில்லை. இந்த மெசேஜ் இவ்வளவு குளோரியஸா இருக்கிறது, இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கிறது. லைஃபையே நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இத பாருங்க, இதான் ஒரு அட்ராக்ஷன். இன்னைக்கு உலகத்துக்கு அட்ராக்ஷன் என்ன வந்தால் இந்த மெசேஜ். அந்த அட்ராக்ஷன்ல தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. வார்த்தை நிமித்தம் ஒரு கவர்ச்சி. What is the attraction? Sunset Mountain and attraction. Seven angels varanga, cloud varugirathu. Ivlo vayathile ivlo periya cloud uruvaga mudiyadhu. Light magazine la print aagirukku. What is the attraction? Fullness of word is coming. Hallelujah. The capstone is coming. Hallelujah. எங்கதுக்கு வந்திருக்கிறது? மனவாட்டின் மேல் அமர்வதற்காக, சிங்காசனம் இடுவதற்காக, இதை நம்ம பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வரதுக்காக. Hallelujah. King Theophany Melchizedek வந்திருக்கிறார். Hallelujah. What is the attraction? இன்னைக்கு இந்த அட்ராக்ஷன் தான் நம்மளை வந்து கவர்ச்சி செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தை நம்மை எல்லாமே அழிஞ்சு போகும். மனுஷனுடைய சாதனைகள், அவனுடைய முயற்சிகள், அவனுடைய ராஜ்யங்கள் எல்லாமே அழிஞ்சு போகும். எந்த சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும், ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும், அது நமக்கு ஒன்றும் பெரிய அட்ராக்ஷன் இல்லை. எல்லாம் அழிஞ்சு போற அரசாங்கம். மனுஷர்கள் மாயையிலும் மாயா இருக்கிறார்கள். அவங்களுடைய வார்த்தைகளை அவங்க நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் அனுமதிக்கலன்னா எந்த அரசியல்வாதியும் வாக்கு கொடுத்து நிறைவேற்ற முடியாது அவங்களால. ஆனா இயேசு சொன்ன வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்ம அந்த ராஜாவை நம்ம பிலீவ் பண்றோம். வாட் இஸ் த அட்ராக்ஷன் கேக்குற? வாட் இஸ் த அட்ராக்ஷன் ஆன் த மவுண்ட்? மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ன? ஜீசஸ் இஸ் கமிங். ஹல்லேலூயா. இன்னைக்கு கேப்ஸ்டோன் இஸ் கமிங். மலை சன்செட் மேல் உள்ள மலையில் உள்ள கவர்ச்சி என்ன? கிளவுட் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதை கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனவாட்டியோடு தன்னை இணைத்துக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். அந்த வேர்டு நம்மளோட கூட இணைத்துக் கொள்ளும். அந்த வேர்டு நம்மை ஆளுகை செய்யும்படியாக வந்திருக்கிறது. அந்த வேர்டு நம்மளை குளோரிபிகேஷன் கொண்டு வரும்படியாக வந்திருக்கிறது. அன்னைக்கு அன்னைக்கு கிளவுட்ல வந்தார். ஒரு நாள்ல அவர் வந்து கார்பரல் பாடியில வருவார். ஹல்லேலூயா. அப்பொழுது நாமும் மகிமை அடைந்திருப்போம். ஆமென். நம்முடைய ராஜாவை நம்ம கண்கள் காண்கிறது மட்டுமல்ல, அவர் கண்கள் நம்மை காண்கிறது. நம்ம அவரை பார்க்கதை விட அவர் நம்மளை பார்க்கறது முக்கியம். ஆமென். நம்ம இயேசுவை நேசிக்கிறதை விட அவர் நம்ம நேசிப்பதுதான் விசேஷம். எத்தனை பேர் இயேசு உங்களை நேசிக்கிறார்? அந்த ரியலைசேஷன். இயேசு என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நான் இயேசுவை நேசிக்கிறேன். யார் வேணாலும் சொல்லலாம். எல்லா சாபனத்துக்காரங்களும் சொல்றாங்க நாங்க இயேசுவை நேசிக்கிறோங்கிறாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாரா? அதுதான் முக்கியமானது. நம்முடைய மனவாளன் நம்மை நேசிப்பதுதான் முக்கியம். மனவாட்டி நேசிப்பதை விட மனவாளன் நேசிப்பதுதான் முக்கியம். அவர் என்ன நேசிக்கிறார்? என் மேல அவர் பிரியமா இருக்கிறார். அதுதான் விசேஷம். நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்றது விசேஷம் இல்லை. அவர் என்னை நேசிப்பதினால் நான் அவரை நேசிக்கிறேன். அவர் முந்தி என்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஆமென். அல்லல்ல. ராஜா வந்திருக்கிறார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறார். இயேசு பவனி போகிறார். பவனி போகும் பொழுது என்ன செய்யறார் என்றால், அவர் பார்க்கிறார் அந்த ஜனங்களை. அவர் பார்க்கிறார் எல்லாரையும் பார்க்கிறார். அதனால ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இன்னைக்கு உங்களை பார்க்கிறார். என்ன செஞ்சார் என்றால், அவர் வந்து உலகத்தில் அவர் ஊழியத்தை செய்யும் பொழுது அவர் வந்து அவர் பார்த்த எல்லாருமே வந்து அவர் ஒருத்தரை உற்று நோக்கி பார்த்தால் ஆண்டவர் அவங்களுக்கு வந்து சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கண் வந்து கிராஸ் ஐ மார்கன்னு சொல்லுவாங்க. அவருடைய மகள் மறிக்கும் பொழுது, சாரோன் மறிக்கும் பொழுது கண் மார்கன்னா மாறி கண் கண்ணு நில குத்திட்டு, அதனால அதை அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து இந்த மார்கன் இருக்கிற குழந்தைகளை கொண்டு வரும் பொழுது அவர் வந்து தன்னுடைய மகள் மறிக்கும் பொழுது கண் அப்படி போயிட்டு அதை நினைக்கிறாராம். அதை நினைச்சு அதை அவருக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருதான் அது. அதனால குழந்தைகளை மார்கன் கொண்டு வரும் பொழுது அவர் அவர் அந்த பிள்ளையினுடைய கண்ணை இவர் பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த கண்ணு நேராயிருந்தான். ஒன்றும் ஜபலாம் கிடையாது. அந்த குழந்தை கண்ணை பார்த்த உடனே எல்லாம் சரியா போச்சு. அதே போல இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அன்னாலே கண் நோக்கி பார்த்தார், உடனே முடிஞ்சு போச்சு, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு.
ராகேலை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கண்ணாக்கி பார்த்தால் அது எல்லாமே முடிஞ்சு. நாம் அவரை நேசிக்கிறோம் என்று சொல்வதை விட, நான் அவரை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்வதை விட அவர் என்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாரு, ஏனென்றால் அவர் ராஜா. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாத்தையும் செய்ய முடியும். ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரு ஒரு ஒரு இதெல்லாம் அவங்களே எவ்வளோ பெரிய வார்த்தை சாதிக்கிறேங்கிறாங்க. நாங்கள் வந்து மினிஸ்டராக வந்தால் அதை செஞ்சிட போகிறோம் இதை செஞ்சிட போகிறோங்கிறாங்க. இப்படி ஒரு சாதாரண டெம்போரல் பவர் இருக்கிறவங்க, சாதாரண ஆட்சியில் இருக்கிறவங்க ஏதோ பெரிய சாதிச்சிட போகிறப்பல அப்படி சொல்லும் பொழுது இயேசு ராஜா எவ்வளோ வல்லமையவர். ஹல்லேலூயா. அவங்க மனுஷங்களால் சாதிக்க முடியாத காரியத்தில் அவர் நமக்கு சாதித்து தர முடியும். ஹல்லேலூயா. உங்களை மட்டும் அவர் கண்ணைக்கு பார்த்தால், இந்த நேரத்தில் உங்களை பார்த்தார்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. எல்லா வேதனைகளும் எல்லா வியாதிகளும் எல்லா விதமான குழப்பங்களும் நம்மளை விட்டு இந்த நேரத்தில் போயிருமே. ஆமென். திங்கி ஆஃப் கிரைஸ்ட் என்ற செய்தியில் ஃபீனிக்ஸ் அரிசோனா 57வது வருஷம் 3வது மாதம் 3வது தேதியில் பிரதர் பிரணாம் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். சம்டைம்ஸ் அகோ அப் இன் கனடா, இதோ கனடா வந்து ஒரு காலத்தில் வெள்ளக்காரங்க கால அந்த பிரிட்டிஷ்காரங்க கையில் அந்த கனடா இருந்தது. நம்ம நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சோ அதே போல் அவங்களுக்கும் கிடைச்சிது. அமெரிக்கா கூட பிரிட்டிஷ்காரங்க கையில் தான் இருந்துச்சு, எல்லாமே உலகமே அவங்க கைப்பற்றி இருந்தாங்க. அதனால தான் பைபிள் உலகமெங்கிலும் போனது, எஜுகேஷனை உலகமெங்கிலும் கொண்டு போனாங்க, பைபிளை உலகமெங்கிலும் கொண்டு போனாங்க. ஆண்டவர் அந்த சின்ன நாட்டை அப்படி பயன்படுத்தினார். அதனால் இவங்கெல்லாம் வந்து அந்த இருந்து விடுதலை பெற்ற நாடுகள்லாம் காமன்வெல்த் கண்ட்ரிம்பாங்க. இந்தியாவும் காமன்வெல்த் கண்ட்ரி, கனடாவும் காமன்வெல்த் கண்ட்ரி. அதில் கனடாவில் கிங் ஜார்ஜ் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா என்ற இடத்துல அவர் வந்து போகிறார், பவனியாக போகிறார், காரில் போகிறார். அப்பொழுது அவங்க ராஜா, அது ஒரு காலத்தில் அவங்க ராஜாவாக ஆளுகை செய்தார்கள். இப்பொழுது அந்த ராஜா அங்கே போகும் பொழுது ஸ்கூலில் லீவ், ஸ்கூலில் எல்லாரும் வந்து ராஜாவை பார்க்க போங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அதில் ஒரு டீச்சர் வந்து அந்த பிள்ளைகளை வந்து அந்த ரோட்டு பக்கத்தில் வரிசையாக நிற்கிற வச்சு கிங் ஜார்ஜ் வந்து பிரயாணம் பண்ணும் பொழுது அவரை பார்க்கும்படியாக செஞ்சாங்க. அதில் கிங் ஜார்ஜ் வந்து அங்கே பாஸ் ஆகிறார். இவங்க கையில் வந்து ஒரு கொடியை கொடுத்து, கொடியை நீங்கள் கிங் ஜார்ஜ் வர உங்களை பாஸ் பண்ணும் பொழுது நீங்கள் கொடியை அசைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அந்த பிள்ளைகள்லாம் லிட்டில் கேர்ள்ஸ் எல்லாமே அவங்கெல்லாம் வந்து அந்த ராஜாவை பார்க்க போனாங்க. பின்பு எல்லாரும் ராஜாவை பார்த்தாங்க, கொடியை அசைச்சாங்க, வேறு ஸ்கூலுக்கு திரும்பிட்டாங்க. ஒரு பொண்ணு மட்டும் ஸ்கூலுக்கு திரும்பாமல் அது வந்து தலையை கீழே போட்டு அழுதுகிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு டெலிகிராஃப் போல் பக்கத்தில், டெலிஃபோன் அந்த கம்பத்து பக்கத்தில் நின்று அது அழுதுகிட்டு இருக்கு. அந்த டீச்சர் போய் அவளை சமாதானப்படுத்துவதற்காக, ஆர்வல் படுத்துவதற்காக அந்த பொண்ணுக்கிட்ட பேசும் பொழுது, வாட்ஸ் த மேட்டர் ஹேனி, என்ன நீ என்ன காரியம் அப்படின்னு கேட்கும் பொழுது, குட் நாட் வேவ் யுவர் ஃப்ளாக், உண்டே நீ வந்து கொடியை அசத்தியா, ஐ வேவ்டு மை ஃப்ளாக், நீ கொடியை அசை ஆட்டினியா, கொடியை ஆட்டுனே அப்படின்னு சொல்கிறா. டிட் யூ சீ த கிங், நீ ராஜாவை பார்த்தியா? எஸ் டீச்சர், ஐ சீன் த கிங், நான் ராஜாவை பார்த்தேன் டீச்சர் அப்படின்னு சொல்கிறா. அப்படி ஆனால் நீ ஏன் அழுறா? வை ஆர் யூ வீப்பிங் ஹனி, நீ ஏன் வந்து அழுறா? ஐ டிட் வேர் மை ஃப்ளாக், ஐ டிட் சீ த கிங், நான் கொடியை அசைத்தேன், ராஜாவை பார்த்தேன், பட் ஐ வாஸ் சோ லிட்டில், நான் கொஞ்சம் குள்ளமாக இருப்பேனால தட் த கிங் டின்ட் சீ மீ, ராஜா என்ன பார்க்கல. வெல் இட் இஸ் நாட் த வே வித் கிரைஸ்ட். சொல்லுகிறார் கிறிஸ்துவத்தில் அப்படி இல்லை, நான் ராஜாவை பார்த்தேன், கொடி அசைச்சேன், அவர் என்ன பார்க்கல அப்படின்னு அந்த குழந்தைக்கு வந்து ஒரே அழுகிட்டு இருக்கு. அதே போல இன்னைக்கு இது வந்து இயேசு கிறிஸ்துகிட்ட அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அதனால நீங்க எவ்வளவு லிட்டிலா இருந்தாலும், எவ்வளவு நம்ம சிறியவர்களா இருந்தாலும், இன்சிக்னிபன்ட் பீப்புளா இருந்தாலும், நம்ம வந்து ஒண்ணுக்குமே சரியில்லாய்க்கில்ல, நம்ம வந்து ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட், நம்ம ரொம்ப அற்பமானவங்கன்னு நீங்கள் நீங்கள் நினைச்சாலும், ஹவ் இன்சிக்னிஃபிகண்ட் யூ மைட் ஃபீல் டு பி, ஹீ சீஸ் எவ்ரி மூவ் யூ மேக் நீங்கள் ஒவ்வொரு அசைவையும் இயேசு பார்த்துட்டு.
நம்ம சாதாரண மக்களா இருந்தாலும், ஒருவேளை நம்மளை வந்து நம்மளை ரொம்ப தாழ்வாகவே நம்ம நினைச்சு கொண்டாலும், நான் ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு நீங்க நினைச்சாலும், இயேசு உங்களை பார்க்கிறார். ராஜா நம்மளை பார்க்கிறார். கிங் ஜார்ஜ் பார்க்க முடியல. அவருடைய பார்வைக்கு அந்த பெண் மறைவா இருந்தாள். ஏனென்றால் அவள் கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பனால. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லை. அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலம் வெளியரங்கமா இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவாக எந்த சிருஷ்டியும் கிடையாது. ஒரு சின்ன கொசு கூட அவருக்கு மறைவா இல்லை. ஒரு குருவி கூட அவருக்கு மறைவா இல்லை. ஒரு பேர்டோ ஒரு அனிமலோ எல்லாமே அவருக்கு தெரியும். நம்முடைய தலையில எத்தனை ஹேர் இருக்கு கூட அவருக்கு தெரியும். எதுவுமே மறைவு இல்லை. இதோ நீங்க அவருடைய சமூகத்துல வேல்யூடு பீப்புள். அல்லேலூயா. நீங்க வந்து இன்சிக்னிபிகண்ட் கிடையாது. இதோ சாதாரண ஜனங்கள் இல்ல, நம்முடைய பார்வையில வெளியேறப்பட்டவர்கள். அல்லேலூயா. கிங் நம்ம இடத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கிங்க பாக்குறோம், அவர் நம்ம பாக்குறார். இதுதான் இப்பொழுது நடக்கிற காரியம். பிரயாணம் செய்கிறார், மனவாட்டியின் மூலமாக பிரயாணம் செய்கிறார். இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடம் இந்த வார்த்தையானது போய்கொண்டிருக்கிறது. இந்த மெசேஜ் அவர் உலகம் முழுசும் அது போய்கொண்டிருக்கிறது. யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு பிரயாணம் செய்கிறார், அவர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஓசன்னா சொல்லுறோமா? நம்முடைய வஸ்திரத்தை நம்ம விரிக்கிறோமா? குருத்தோலை பிடிக்கிறோமா? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். நம்முடைய வஸ்திரத்தை நம்ம வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக அவரை ராஜா அவருடைய அத்தாரிட்டியை நம்ம ரெகனைஸ் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. வஸ்திரங்களை அவர் விரித்தார்கள், ஓசன்னா என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. உன்னதத்திலே ஓசன்னா, தாவீதின் குமாருக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. அன்னைக்கு இறங்கி வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. 1000 இயர்ஸ், நாட் 5 இயர்ஸ். 5 வருஷம் அல்ல, 5 வருஷம் ஆட்சிக்கு ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏயோ அல்லது எம்பியோ வந்து எத்தனை கோடி செலவழிக்குங்க ஆயத்தமா இருக்கான். 100 கோடி 200 கோடி செலவழிக்க ஆயத்தமா இருக்கான். இந்த அழிந்து போற ஆட்சி இந்த பாவ உலகத்தை ஆளுவதற்காக. இயேசு கிறிஸ்து இந்த பாவ உலகத்தை ஆள வரப்போறல்ல. ஹல்லேலூயா. இது எனக்கு வேண்டாம். அப்பாலே போச்சாத்தானே. இந்த ராஜ் இந்த உலகத்தை சுத்திகரித்து பெற்றுக் கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. உலகத்தை ஏதேனாக மாற்றி பெற்றுக் கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் உங்களை ஆளுகை செய்வதற்காகத்தான் அவர் ராஜாவாக வரப்போகிறார். அதாவது சியோன் குமாரத்தையே கெம்பீரி கழிகூறு. யார் யார் கழிகூறவில்லையோ, யார் அங்கே வந்து பொறாமைப்பட்டார்கள், அந்த வேதபாடு பொறாமைப்பட்டு உலகமே அவன் பின்னால போயிட்ட, அந்த குழந்தைகளை நீங்க அதட்டுங்க. பைபிள்ல எழுதியிருக்கு, நீங்க பைபிள்ல ஒரு காலம் வாசிக்கலையா? சங்கீதம் என்ன 8:2 எழுதியிருக்குது. குழந்தைகளை அகட்டுங்க, அகட்டுங்கள். நம்ம குழந்தைகளை சர்ச்சைக்கு கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. குழந்தைகள் பெரியவங்க என்ன செய்யறதோ அதை அப்படியே குழந்தைகள் செய்யும். அவங்க என்ன செய்யறாரு? தாவீதின் குமாரனுக்கு ஓசனானா இந்த பிள்ளைகளை அது சொல்லும். இன்னைக்கு நம்ம சர்ச்சைக்கு ஏன் பிள்ளைகளை கொண்டு வருகிறோம்? வார்த்தையை அவங்க கேட்கட்டும், பாடலை அவங்க கேட்கட்டும். அவங்களும் நம்ம அதே மாதிரி பாடுவாங்க, அவங்களும் அதே மாதிரி ஜெபிப்பாங்க, அவங்களும் அதே சத்தியத்தை சொல்லுவாங்க. அதனால குழந்தைகள் பெரியவங்க செய்யறது பார்த்தா குழந்தைகள் செய்யறாங்க. குழந்தைகளை அதட்டும் என்று சொல்லுகிறார்கள். பொறாமை பிடித்தவர்களாக மாறினார். தாவீது கொண்டது 1000, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16 சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப வந்து இதாகி போச்சு. தாவீது மேல இவ்வளவு நாளும் நேசமா வச்சு நேசித்தான், இப்பொழுது பயக்க ஆரம்பிச்சான். ஏன்னா ஜனங்கள் புகழ்ச்சியை விரும்புகிறார்கள். அரசியல்வாதிகள் புகழ்ச்சியை விரும்புகிறார்கள். ஜனங்கள் எல்லாருமே இன்னைக்கு தங்களை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனா நம்மளை புகழாம இயேசுவை புகழுறாங்களே. உலகமே அவன் பின்னால போயிட்டு லாசர் உயிரோடு எழும்பினான்னு சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரை பின்பற்றி போயிட்டாங்க. உலகமே போய்விட்டதே.
யோவான் பனிரெண்டு பத்தொன்பது வாசிக்கலாம். அப்பொழுது பரிசேயர் ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போகுது. நீங்க வந்து வேலை பாரு பரிசேயரா இருந்துகிட்டு நீங்க சர்ச்சை டெம்பிள் நடத்திக்கிட்டு நீங்க செய்யறதெல்லாம் என்ன செய்து அதெல்லாம் வந்து வீண், உலகமே அவர் பின்னால போயிட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, அவங்களுக்கு வந்து என்ன சொன்னா, புகழ்ச்சியை எதிர்பார்க்கல், மனுஷரால் வருகிற புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறாங்க, நம்ம தேவனால் வருகிற புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறோம். ஏற்கனவே அவர் அந்த அந்த ஆலயத்தை வந்து ஊழித்துல முதல் பகுதியில் அங்கே வந்து யோவான ரெண்டாவது அதிகாரம் பதினாறுலேருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார். கயிற்றினால் ஒரு சவுக்கை ஏற்படுத்தி ஆடு மாடுகளை துரத்துகிறார். காசு கடைக்காரர்களையும் வந்து கழுத்து போடுகிறார். ஏன்னா எல்லாரும் அரைச்சேக்கல் கொடுக்கணும். பல நாட்டிலேருந்து வர்றாங்க, மணி சேஞ்ச் பண்ணுறாங்க தேவாலயத்துக்காக. பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லாரும் அரைச்சேக்கல் கொடுக்கணும். அந்த பணத்தை சேஞ்ச் பண்ணாக்கா மணி சேஞ்சஸ் இருக்கிறாங்க. புறாக ஏழைகள் பலி செலுத்துறாங்க, ஆடை வந்து நடுத்தரமானங்கள் பலி செலுத்துறாங்க, மாடை வந்து பணக்காரங்க பலி செலுத்துறாங்க. அதனால அங்கே காலை அங்கே ஆடு புறா மற்ற மணி சேஞ்சஸ் எல்லாத்துக்கும் அவன் இடம் கொடுத்து வச்சிருக்கிறான், பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கிறான். என்ன கேட்டா என்ன சொல்லுவாங்க? அதே போல பல இடத்துலேருந்து வர்றாங்க, அவங்கெல்லாம் ஆடு மாடை கொண்டு வர முடியுமா? பணத்தை தானே கொண்டு வராங்க, கத்திரிக்கு தானே பலி செலுத்த போறாங்க, அதனால பக்கத்திலே வாங்கிடுட்டும்னு நாங்க வந்து ஆண்டவருக்காக தான் செய்யறோம் பாங்க. அதே போல சாபனத்து மக்கள் எல்லாமே நாங்க ஆண்டவருக்காக தான் செய்யறோம் பாங்க. ஆனா அது வார்த்தையின்படி சரியா? தேவன் ஆலயம் ஜெப வீடு. ஹல்லேலூயா. இங்க வார்த்தை போதிக்கப்பட வேண்டும், இங்க ஜெபம் ஏறெடுக்கப்படும், இங்க பலி செலுத்தப்பட வேண்டும், ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆமே. அந்த இடத்தை அவர்கள் வந்து பிசினஸ் சென்டரா வைத்திருக்க, பிசினஸ் செய்யறது தப்பு இல்லை, ஆனா தேவன் ஆலயத்துல பிசினஸ் பண்ணக்கூடாது. அப்படிதான் ஆண்டவர் சொல்லி அவளை வந்து என்னுடைய வீடு சகல ஜாதிகளுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும், நீங்கள் அதை கல்லர் கோயாக்கின ஊழியத்தின் ஆரம்பத்தில் அதை செய்தார். அதன் பின்பு எழுதுறாங்க, இப்ப மூன்றரை வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த ஆட்கள் உள்ள வந்துட்டாங்களே, எல்லா புறாவெல்லாம் பிடிச்ச பறக்க விட்டுட்டு எல்லாத்தையும் ஆடு மாடம் கயிற்றுல எல்லாத்தையும் துரத்தி போட்டுட்டு எல்லாத்தையும் அவங்க எல்லாம் ஓடினாங்க, எல்லாம் ஓடி போச்சு, திருப்பி எல்லாம் வந்துட்டு இப்ப மூன்றரை வருஷத்துக்கு பிறகு அவருங்க பதவி வரும் பொழுது அங்க பாக்குறாரு தேவாலயத்துல எல்லாம் இருக்கிறது. அவர் இப்பொழுது கயிற்றுனால சவுக்க ஏற்படுத்தல, ஒரு பார்வை பார்க்கிறாரு. அவர் பார்க்கிறாரு என்ன சொல்லுங்க, என்னுடைய வீடு ஜெப வீடு, நீங்கள் அதை கல்லுங்க அப்படின்ற அத்தாரிட்டியான வேர்டு வரும் பொழுது அவருடைய பார்வையிலும் அவருடைய வார்த்தையிலும் எல்லாம் ஓடி போச்சு. ஹல்லேலூயா. அதனால நம்ம ஹார்ட் தேவாலயமா இருக்கிறது. சத்தம் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர பாப்பான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் உள்ள கொண்டு வர பாப்பா. இயேசு கிறிஸ்து அதை துரத்துறாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வந்து எல்லா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் துரத்துறாரு, எல்லா தீய சுபாவங்களையும் நம்மளை விட்டு எடுத்து போடுறாரு. ஆனா அது மறுபடியும் வந்துடும் உள்ள. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை விட்டு தூரமா இருக்கு சொல்ல மறுபடியும் வந்துடும். ஆனா அவர் மறுபடியும் வரும்பொழுது கடைசியில் நினைச்சிருந்தால் எல்லாத்தையும் துரத்துறாரு. இந்த நம்முடைய ஆலயம் எப்பொழுதுமே சுத்திகரிக்கப்படும். ஆண்டவரே அதை சுத்திகரியும். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எடுத்து போ. ஒருவேளை அது எனக்கு நல்லதா தெரியலாம், ஆனா அது உமக்கு பிரியமில்லை, நம்முடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து போடும். அவர் வந்து அடிக்கடி சுத்திகரிக்க வேண்டியதா இருக்கு. நம்முடைய தேவாலயமானது அடிக்கடி சுத்திகரிக்கப்படும். இயேசு கிறிஸ்துடைய ஜாப் அது. அவருடைய உன்னத ஜாப் என்ன வந்தால் தேவாலயத்தை சுத்திகரிப்பது. இன்னைக்கு நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் சுத்திகரிக்க வேண்டும், இந்த சபையை சுத்திகரிக்க வேண்டும், நம்முடைய ஹார்ட்டை சுத்திகரிக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கு உண்டாயிருக்கப்படினாலே பெரியமானவர்களே, உங்களுடைய மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசும் நீங்கி பசுத்த மாற்றுதலை தேவபயத்தோடு பூரணப்படுத்த கடவும். ரெண்டு கொஞ்சம் ஏழு ஒண்ணுல வாசிக்கிறோம், ஜீசஸ் கிரைஸ்ட் இன்றைக்கு அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் சத்தியம், அந்த சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குறது. ஆமே. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம்.